அனைவருக்கும் வணக்கம். மாயா இலக்கிய வட்டத்துல வந்து இந்த அதாவது இப்ப நம்ம வந்து எங்களுக்கு வந்து குறிப்பா வந்து நூலகங்கள்ல வந்து எங்களுக்கு இப்ப மூடப்பட்டதுனால இந்த கொரோனா வைரஸ் இந்த காலகட்டத்துல வந்து இந்த ரெண்டு மாதமா இத நாங்க நடத்தின இந்த கூட்டத்துல வந்து இத ஐந்தாவது கூட்டம். அநேகமா வந்து அடுத்த மாதத்துல இருந்து எங்களுக்கு நூலகம் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நூலகம் திறக்கப்பட்டால் கண்டிப்பா இவ்வளவு பேர் இப்ப நம்ம ஒரு 20-30 நண்பர்களாவது குறைந்தது வந்துடுறோம். இதே நண்பர்கள் அங்கேயும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப வந்து நம்ம கூட வந்து தமிழகத்தில இருந்து வந்த பிரவீன் பாக்குழி நண்பர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போற தலைப்பு வந்து என்னன்னா தமிழில் பின் நவீன அணுகுமுறைகளும் விமர்சன போக்கும். இப்ப பிரவீன் பகருலி பற்றி உங்களுக்கு ஒரு சிறு அறிமுகத்தை வந்து சிங்கப்பூர் எழுத்தாளர் அழகு நிலா அவர்கள் வந்து அறிமுகம் செய்து வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அழகு நிலாவை பத்தி நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சிடுறேன். அழகு நிலா அவர்கள் வந்து சிங்கப்பூர் எழுத்தாளர், சிறுகதைகள் வந்து இது வரைக்கும் ரெண்டு தொகுப்பு, ஒரு தொகுப்பு வெளியிட்டாங்க. இப்ப வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களோட இரண்டாவது தொகுப்பு, அதாவது சங் கன்சில்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து வரும் ஞாயிறு அன்று இதே மாதிரிதான் ஜூம் மீட்டிங்ல நம்ம ஒரு வெளியீட்டு வச்சிருக்கோம். அதுலயும் நண்பர்கள் அனைவரும் வந்திருந்து அந்த விழாவையும் சிறப்பித்து தரணும். இப்பொழுது அழகு நிலா அவர்கள் அறிமுகம் செய்வார். நன்றி ரமா. வணக்கம் பிரவீன். பிரவீன ஒரு சிறு அறிமுகத்தோட அவர் உரையை தொடங்கலாம். நான் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு கொடுத்துறேன். திரு பிரவீன் சென்னையில் உள்ள குருநானக் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். பிரவீன் பகருலி என்ற பெயரில் சிற்றிதழ், இலக்கிய இதழ்களில் எழுதி வருகிறார். இடைவெளி, புறநடை, பேபல் ஆகிய இதழ்களின் ஆசிரியர் இவர். தினை மயக்கம் என்ற பெயரில் உலக கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார். தமிழின் நவீனத்துவ மொழிபுகள் என்ற நூல் வெளியாகி உள்ளது. மணல் வீடு, கல் குதிரை, கனலி, ஸ்லேட், இடைவெளி, ஓலைச்சுவடி, பீமா நதி, நீல விழிகள் உள்ளிட்ட இதழ்களில் விமர்சன கட்டுரைகள் வெளியாகி உள்ளன. சிற்றிதழ் மரபு, விமர்சன முறைகள், ஆர்வப்புலம், போர்கே கவிதைகள் மற்றும் அறிவியல் புனைவு சிறுகதைகளை மொழிபெயர்த்து வருகிறார். அகில இந்திய வானொலியில் பகுதி நேர செய்தி வாசிப்பாளராகவும் இவர் பணிபுரிந்திருக்கிறார். இது பிரவீனை பற்றிய சிறு அறிமுகம். பிரவீன், நீங்க உங்க உரையை தொடங்கலாம். இந்த மாயா இலக்கிய வட்டத்துல பங்கேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தமிழில் பின்னவீன விமர்சன அணுகுமுறைகள், விமர்சன போக்குகள், அது குறித்து தான் இந்த உரையாடலை வந்து நம்ம கொண்டு செல்ல போகிறோம். பொதுவாக பின்னவீனத்துவம் அப்படின்ற சொல் வந்து 90களில் ரொம்ப அதிகம் பேசப்பட்ட ஒரு சொல், போஸ்ட் மாடர்னிசம்னு ஆங்கிலத்தில். அது ஒரு இலக்கிய அரசியல் பண்பாட்டு போக்கு, ஒரு பன்முக போக்கு. அதை வந்து தமிழ் படுத்தும் பொழுது பின்னவீனத்துவம் அப்படின்ற சொல் வந்து இங்கே கையாளப்பட்டது. ஒரு தமிழ் சமூகம் வந்து ஒரு ஒரு பிற்காலனிய சமூகமாக இருக்கிறதுனால, ஒரு நெடிய காலப்பரப்பில் நம்ம ஒரு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு சமூகம் அப்படின்ற நிலையில, இன்னைக்கு ஒரு உலகமயமாக்கலுக்குள்ளார தகவமைக்கப்பட்டிருக்க ஒரு சமூகம்ன்ற சூழலில், உலகளாவிய போக்குகள்லேருந்து நம்ம என்றைக்குமே வந்து தனிமைப்படுத்திக் கொள்ளவே முடியாது. நிச்சயமாக நம்மளுடைய கலை இலக்கிய போக்குகளுக்கும் உலக கலை இலக்கிய போக்குகளுக்கும் தொடர்ந்து வந்து ஒரு ஊடாட்டம் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். அது போல 90களில் வந்து 90களுடைய விமர்சன தளத்துல, கலை இலக்கிய தளத்துல, தமிழ் சிறுபத்திரிகைகள்ல விவாதிக்கப்பட்ட ஒரு கருத்தியல் சிந்தனை தளத்துல இந்த பின்னவீனத்துவ உரையாடல்கள், பின்னவீனத்துவம் சார்ந்த சொல்லாடல்கள், அணுகுமுறைகள் வந்து ரொம்ப ஒரு தீவிர நிலையில இருந்த காலகட்டமா வந்து 90கள் இருந்து 2000களுக்கு பிறகு அது ஒரு மெல்ல மெல்ல வந்து அந்த அலை ஓய்ந்து விட்டால் கூட அதோடைய எச்சங்கள், அதோடைய விதைகள் வந்து இன்னைக்கும் எல்லோருடைய படைப்புக்குள்ளாரையும் எல்லோருடைய உரையாடல் மொழிக்குள்ளாரையும் வந்து பின்னவீனத்துவம் விட்டு சென்ற அந்த தடங்கள் வந்து இருக்கிறத நம்ம உணர்றோம். அப்ப பின்னவீனத்துவம்ன்றது என்ன, ஒரு ஐரோப்பிய தன்மையில் அது என்ன அப்படின்றத
முதல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு வரைபடத்தை பார்த்து விட்டு அதற்கு பிறகு வந்து தமிழ் சூழல்ல பின்னணித்துவத்துடைய பிரதிபலிப்புகள் என்ன, தமிழ் சூழல்ல பின்னணித்துவம் உருவானது அப்படின்னு சொல்ல முடியாது. அது அந்த பேச்சுகள் இங்க தொடங்கிய போது நமக்கு அது என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதை பார்க்கலாம். பின்னணித்துவம் என்பது வந்து ஒரு ஐரோப்பாவுடைய நவீனத்துவ அறிவு மரபு இருக்கு பாருங்க. ஐரோப்பாவுடைய நவீனத்துவம் கொடுத்த, அதாவது ஒரு 200-300 வருட ஒரு ஐரோப்பிய நவீனத்துவம் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அல்லது ஐரோப்பிய நவீனத்துவம் கட்டமைத்த ஒரு குடிமை கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, கருத்தியல் அமைப்புகள் இருக்கு பாருங்க. அந்த மாடர்னிஸ்டுடைய கருத்தியல் அமைப்புகள் அது எல்லாத்துக்கும் அடிப்படையா பேஸா இருக்கக்கூடிய அறிவுவாதம், அறிவு, ஐரோப்பிய அறிவு. அந்த அறிவு மரபின் மீதான ஒரு எதிர் விமர்சனம் அல்லது ஒரு ஒரு அவநம்பிக்கை அல்லது ஒரு பரிசீலனை அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பிய அறிவு மரபின் மீதான ஒரு பரிசீலனையா தான் வந்து, ஒரு விசாரணையா தான் வந்து பின் நவீன மனநிலைகள், பின் நவீன போக்குகள் வந்து ஐரோப்பால வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அப்ப ஐரோப்பிய நவீனத்துவம்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு அதோடைய அலகுகளை வந்து பார்த்து விட வேண்டியது இருக்கு. அதாவது ஐரோப்பாவுடைய வரலாறு வந்து அவங்களுடைய தத்துவ மரபை வந்து ஒரு 3 கட்டங்களா பிரிக்கிறாங்க. பழைய கிரேக்க ரொமானிய தத்துவங்கள், இடைக்கால தத்துவம், அப்புறம் நவீன தத்துவம் அப்படின்னு சொல்லி. இந்த பழைய கிரேக்க ரொமானிய தத்துவங்கள்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற புகழ்பெற்ற பேர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப உள்ள சிந்தனை மரபுல வந்து அறிவு அப்படின்றதும் அறம் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான மையங்களா இருக்கு. ஆனா இடைக்காலத்துல வந்து ஐரோப்பாவுடைய மொத்த சிந்தனை வரலாறும் சரி, அறிவியலும் சரி, அரசியலும் சரி, எல்லாமே வந்து மதம் அப்படின்ற மையத்தோட வந்து கட்டுண்டதா இருக்கிறத நம்ம பார்க்கறோம். தேவாலயங்கள் வந்து ஒரு பெரிய அதிகாரம் செலுத்துறத பார்க்கறோம். ஆனா 16வது நூற்றாண்டுக்கு பிறகு அல்லது 17வது நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பால அந்த மதத்தோடைய பிடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தளருது. அந்த மரபுக்கு எதிரான ஒரு உடைப்பு வந்து அங்க நடக்குது. பிரெஞ்சு புரட்சியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து நிகழுது. டாவின்சியுடைய கண்டுபிடிப்புகள், அதுக்கு அடுத்து கலீலியோ, அடுத்து நியூட்டன், இப்படி ஒரு இயற்பியல் பாரம்பரியம் பின்னாடி டார்வின் போன்றவர்கள் வந்து உயிரியல் விஞ்ஞானத்தை வந்து கொடுத்தது. ஐரோப்பால வந்து ஒரு தொழில் புரட்சி நடக்குது. அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்குது. ஐரோப்பிய சமூகமே ஒரு உருமாற்றம் அடைகிறத பாக்குறோம். அப்ப வந்து தனி மனிதனுடைய உரிமைகள், சமூகம், மக்களுடைய ஒரு திரட்சி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு புதிய நிலவரங்களா வந்து அங்க பாக்குறோம். அப்ப முடியாட்சின்றது கொஞ்சம் கொஞ்சமா தகர்ந்து மக்களாட்சி அரசியல் முறைமைகள் வந்து ஐரோப்பா முழுக்க பரவக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பாக்குறோம். இந்த மொத்த காலகட்டத்தை தான் வந்து ஒரு அறிவொளி காலம் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு மையத்தை, அதாவது கடவுள் அப்படின்ற இடத்த வந்து மத்திய காலங்கள் வச்சிருந்தது அப்படின்னா, கடவுள்ன்ற மையம் தகர்ந்து அந்த இடத்துல மனிதனுடைய அறிவு இருக்கு பாருங்க, மனிதனுடைய அனுபவம், ஒரு தனி மனிதனுடைய அறிவும் அனுபவமும் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மையத்துக்கு வந்து வருது. அப்ப ஐரோப்பிய அறிவு மரபு வந்து எல்லாத்தையுமே அறிவின் கண் கொண்டு, புலன் அறிவின் கண் கொண்டு, நிரூபணவாத அறிவியலின் அடிப்படையில இந்த புற உலகம் பற்றி நிறைய அறிவு தொகுப்புகளை வந்து செய்யுது. இயற்பியலா அல்லது லைஃப் சயின்ஸா அல்லது தத்துவ விவாதங்களா, எல்லாத்துலயுமே வந்து நம்ம பார்க்குற இந்த புற உலகம் குறித்த ஒரு முழுமையான ஒரு அறிவு தொகுப்பை வந்து ஐரோப்பிய சமூகம் வந்து செய்யுது. அதோடைய பேஸ் என்ன அப்படின்னா மனுஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். மனிதனுடைய ஹியூமன் தனி மனிதனுடைய புலன் அனுபவமும் அவனுடைய அறிவும், அதாவது அறிவியல் கொடுக்கக்கூடிய நிரூபணவாதமும் தான் வந்து அதோடைய அடிப்படை. இதுக்கு பிறகுதான் நம்ம பார்க்குறோம் காலனி ஆதிக்கம் வந்து உலகம் முழுக்க வந்து உருவாகிறதையும், ஐரோப்பாவில் வந்து முதல் முறையாக வந்து ஜனநாயக மதிப்பீடுகள் அதிகமாக பேசப்படுறதையும், நவீன தேசங்கள் உருவாகிறதையும் பார்க்குறோம். அப்போ வரைக்கும் ஒரு தேசம்னா ஒரு மன்னனோட பேரால சொல்லுவாங்க, பாண்டிய நாடு, சோழ நாடுன்னு சொல்லி. ஆனால் நவீன காலத்தில் ஒரு தேசத்தை அது சார்ந்த அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் குறிப்பிடுறோம். வெறும் நிலப்பகுதியாக இல்லாமல் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அல்லது வந்து யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக், அதை ரஷ்யாவுடைய பேர், அந்த அரசியல் சித்தாந்தமே அந்த நாட்டுடைய பேராக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ நவீன காலம் வந்து மனிதனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒளியை வந்து பாய்ச்சிய காலகட்டமா இருக்கு. மானுட விடுதலை வந்து சாத்தியம் அப்படின்னு, ஸோ முதலாளித்துவம் உருவாகுது ஐரோப்பால, அது ஒரு வகையான ஜனநாயகத்தை கட்டமைக்குது. பின்னாடி அதற்கான ஒரு எதிர் உரையாடலா வந்து அதோடைய ஆன்டிதீசிஸ் மாதிரி கம்யூனிசம் அல்ல இடதுசாரி சிந்தனைகள், மார்க்சியம் வந்து உருவாகுது. மார்க்சியம் ஒரு பெரிய விடுதலை கனவை வந்து படைக்குது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு, காலனி ஆதிக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதோடைய முதிர்ந்த நிலையில, நவீனத்துவம் வந்து முதிர்ந்து செல்லக்கூடிய இடத்துல ரெண்டு மிகப்பெரிய உலகப் போர்கள் வந்து இந்த உலகம் சந்திக்குது. ரெண்டு உலகப் போர்களுக்கு பிறகு வந்து உலகமே சிதறுண்டு போகுது. படைப்பாளிகள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தகர்வு வந்து அடையிறாங்க.
இரண்டாம் உலக போருக்கு பிறகான ஒரு அறிவு உலகம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு உலகத்துல ஐரோப்பிய அறிவு மேலேயே வந்து ஒரு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. ஐரோப்பியா வந்து ஒரு 300 ஆண்டுகளில் கட்டமைத்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு வந்து முழுக்க வந்து ஐரோப்பிய ஆண்மை, ஐரோப்பிய அறிவாண்மை இருக்கு இல்லையா, அது வந்து அதோடைய கூறுகளா இருக்கு. ஐரோப்பிய அதிகாரம் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட கூறுகளா இருக்கு. அதுதான் உலக போர்கள் நடத்தது, அதுதான் காலனிய வேட்டைகளை வந்து நடத்தது. ஐரோப்பா வந்து ஒரு மேலாண்மை சக்தியாகவும், தான் காலனி ஆதிக்கம் செய்த நாடுகளுடைய கலை வடிவங்கள், அவங்களுடைய படைப்புகள், அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் வந்து ஒரு கீழ்நிலையில வைத்து பார்க்கறதாகவும் ஒரு யூரோப்பியன் சுப்ரீமசி வந்து அதுல இருக்கு. அப்ப இந்த ஐரோப்பிய அறிவு பற்றி அந்த அறிவுடைய அடிப்படைகள் இருக்கு, ஒரு தர்க்க ரீதியா யோசிக்கிறது, இரட்டை இருமைகள்னு சொல்லுவாங்க, பைனரி அப்போசிஷன்ஸா வந்து சிந்திக்கிறது, ஒரு எதையுமே ஒரு உலகளாவிய தன்மையில வந்து பாக்குறது, உலகத்துக்கே சேர்ந்து ஒரு ஒரு தத்துவ கட்டமைப்பு வந்து உருவாக்குறது, அப்படி எல்லாத்தையுமே பெரிதா ஆக்குறது. பாருங்க, மெட்டா நேரேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டம், ஒரு தத்துவ அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த தத்துவ அமைப்புக்குள்ளார பிரபஞ்சம் ஏன் தோன்றியது, மனிதனுடைய இருப்புக்கு என்ன அர்த்தம், வரலாறு எப்படி வளர்ந்து வந்தது, வரலாறு வந்து எந்த இலக்கு நோக்கி செல்கிறது, அதோடைய விடுதலை லட்சியங்கள் என்ன, இப்படி எல்லாத்த பத்தியும் வரையறுத்துறது இல்லையா. புற உலகு பற்றி முழுமையான சித்திரத்தை கொடுத்து நம்பிக்கைகளை வாக்குறுதிகளை அளிக்கிறது இல்லையா, இது வந்து மெட்டா நேரேட்டிவ்ஸ், பெரும் தத்துவங்கள், மார்க்சியத்துவ மெட்டா நேரேட்டிவ்னு இவங்க சொல்றாங்க. அதை பின்னணித்து பேசக்கூடிய ஒரு தேசியம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஒரு தேசத்தை கட்டமைக்கணும்னா ஒரு வகையான நேரேட்டிவை செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த நேரேட்டிவ் ஒரு மெட்டா நேரேட்டிவ் தானே, அப்போதானே ஒரு ஒரு நாட்டை வந்து நாடுன்ற சித்தாந்தத்தை வந்து கட்டமைக்க முடியும். இந்த மெட்டா நேரேட்டிவ்ஸ் எல்லாத்து மேலேயும் ஒரு நம்பிக்கை தகர்ந்த மனநிலை, அதாவது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு 50-60 இல்லை, அதுதான் வந்து லியோ தார்தன் ஒரு பின்வினை சிந்தனையாளர் வந்து தன்னுடைய நூலில் தி போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் அப்படின்ற நூலில் வந்து பின்வினை நிலைன்றது என்னன்னா மெட்டா பெருங்கதையாடல்கள் மேலே நம்பிக்கை இழந்த நிலை அப்படின்னு வந்து சொல்றார். இப்போ இதை நடக்கிறதுக்கு சில வரலாற்று காரணிகள் இருக்கு. என்ன அப்படின்னா, பிரான்ஸ்ல சில அறிவுஜீவிகள் மத்தியில, பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மத்தியில நடந்த விவாதங்கள், ஆய்வுகள் வந்து ஐரோப்பிய அறிவு பற்றிய ஒரு பெரிய விசாரணையை வந்து செய்யுது. குறிப்பா அங்கே வந்து அமைப்பியல் அப்படின்னு ஒரு சிந்தனை வடிவம் வந்து உருவாகுது. அந்த அமைப்பியல் வந்து எல்லாத்தையுமே, நம்ம பண்பாடு, அரசியல், தத்துவம், மொழி, இலக்கியம் எல்லாத்தையுமே வந்து இது எல்லாமே அமைப்புகள் எடுத்துக்கிட்டா, இது வந்து வெளியில வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டதாகவும் வேறுபாடுகள் கொண்டதாகவும், ஆனா உள்ளுக்குள்ளாறு சில ஒழுங்குமுறைகள் கொண்டதாகவும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு பழங்குடி மக்களுடைய கலை வடிவங்கள் வந்து மேலோட்டமா பார்த்தா வந்து ரொம்ப கச்சாத்தன்மை மிக்கதாகவும், முதல் முதல்ல வந்து ஐரோப்பிய பார்வையிலிருந்து அதை பார்ப்பாரி காற்று தான் சொல்றாங்க பழங்குடி மக்களுடைய கலையை வந்து. அந்த வேறுபாடுகளுக்குள்ளார, கச்சாத்தன்மைக்குள்ளார, ஆழத்துல வந்து ரொம்ப ஒழுங்கமைவான வடிவங்கள், பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு தான் அவங்க உணர்றாங்க. அப்ப படைப்பையும் அப்படி பாக்குறாங்க, படைப்புக்குள்ளார நிறைய வேறுபாடுகள் இருந்ததுன்னா கூட படைப்புக்குள்ளார ஒரு அக ஒழுங்கு, ஒரு உள்கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த உள்கட்டமைப்பு தான் அவங்க ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய சிந்தனை வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு உட்பட்டது தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இதே சூழல்ல டெரிடான ஒரு சிந்தனையாளர் வராரு. அவர் வந்து எந்த ஒரு அமைப்பு, இங்கே அமைப்புன்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இலக்கியமோ தத்துவமோ அல்லது விஞ்ஞானமோ, எந்த ஒரு அறிவுத்துறையை வேணாலும் எடுத்துக்கலாம், அதை ஒரு அமைப்புன்னு வைத்துக் கொள்ளலாமே. இப்போ அந்த அமைப்புகளுக்குள்ளார அவர் வந்து என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, ஒரு அமைப்புக்கு வந்து உள்கட்டமைப்பு, உள்ளொழுங்குன்னு சொல்றோம், ஒரு மையம்னு சொல்றோம், ஒரு நியூக்ளியஸ் மாதிரி, அந்த மையம்ன்றது நிலையானது அல்ல, கான்ஸ்டன்டானது அல்ல. இந்த ஆய்வாளன் தான் அந்த மையத்தை உருவாக்கி கொள்றான், அந்த சப்ஜெக்டிவ் இருக்கார் இல்லையா பார்க்கக்கூடியவர், அவர் தான் வந்து அந்த மையத்தை உருவாக்கி கொள்கிறார் அப்படின்றது அவருடைய ஒரு ஒரு குறுக்கீடா இருக்கு. அப்போ ஒரு அறிவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப இந்த பின்னணி சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவு அப்படின்றது வந்து ஒரு சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பண்பாட்டு ரீதியான உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அறிவுன்றது வரலாறு ரீதியா அமைந்து வந்த ஒன்று, ஒரு தூய நிலையில இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. நம்ம பிரபஞ்சம் பத்தி உருவாக்கிக்கிட்டு இருக்க அறிவு வந்து அப்ஜெக்டிவானதோ புறநிலையான ஒன்றோ கிடையாது, ரொம்ப சப்ஜெக்டிவான ஒன்று தான். நம்ம மொழி வழியா அதை ஏற்படுத்தியிருக்கிறோம், வரலாறு வழியா ஏற்படுத்தியிருக்கிறோம், பண்பாட்டு வழியா ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்ப ஐரோப்பால இருந்து உருவான அறிவுக்குள்ளார ஐரோப்பிய பண்பாட்டு கூறுகள், ஐரோப்பிய மனிதர்கள் எப்படி சிந்திப்பாங்க, ஐரோப்பிய வரலாறு எப்படி இருந்தது, இது எல்லாமே அதுக்குள்ளார இருக்கு. அப்போ தூய அறிவுன்றது என்னைக்குமே இருக்க முடியாது, சப்ஜெக்டிவான அறிவுகள் தான் இருக்க முடியும், பலவிதமான அறிவு முறைகள் தான் இருக்க முடியும் அப்படின்லாம் அந்த சிந்தனைகள் வருது. இதுக்கு ரொம்ப அடித்தளம் அமைத்தது என்னன்னா, மொழியில நடந்த ஒரு ஒரு விவாதம். இப்ப அவரு டெரிடா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சொல்லுக்கும் பொருளுக்கும் ஒரு உறவு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு மரபான அர்த்தத்துல இருந்து ஒரு சொல் வந்து ஒரு பொருளை குறித்தது அப்படின்னு நம்ம வரையறுக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லுக்கும் பொருளுக்குமான உறவு வந்து ஊசலாட்ட தன்மை கொண்டது, வேறுபட்டு கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, ஒரு ஒரு உதாரணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். மரம் அப்படின்னு சொல்றோம், மரம்னு சொன்ன உடனே நம்ம மனதுல வந்து ஒரு ஒரு
காட்சி வருது. இந்த மரம்ன்ற சொல் வந்து மரம்ன்ற அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட், அது வந்து முழுமையா வந்து வசப்படுத்திதா, அந்த ஆப்ஜெக்டோடைய சாரத்தை பொருண்மைய அந்த சொல் வந்து சொல்லுதா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா மரம்னு சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காட்சி ஏற்படுது. இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு புளிய மரம் காட்சியில வரலாம், இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பைன் மரம் வந்து காட்சியில வரலாம், இன்னொருத்தருக்கு வந்து ஒரு முள் காடு வந்து காட்சியில வரலாம். மரம்ன்றது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒருவருடைய மைண்ட்ல ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்க வழிய மரம்ன்றது ஒரு கருத்து தானே வழிய, ஒரு கான்செப்ட் தானே வழிய, மரம்ன்றது ஒரு பொருள் கிடையாது. ஒரு எந்த சொல்ல எடுத்தாலும் இது இவர் யுவன் சந்திரசேகர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, கிளி அப்படின்னு சொன்னா தமிழ்ல ஒருத்தருடைய மூக்கை குறிக்கலாம், இந்த கிளி வந்துட்டாண்டா அப்படின்னா மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்தா அது கூட கிளி வந்துட்டாண்டான்னு சொல்லலாம். இல்ல ஒருத்தர் சொன்ன பேச்சு அப்படியே திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அதையும் நம்ம கிளின்னு சொல்றோம் இல்லையா. இல்ல ஒரு பச்சை நிறத்துல ஒண்ணு இருக்குன்னா அந்த கிளி நிறத்துல இருக்கிறது எப்படின்னு சொல்றோம். கிளின்றது நிறத்தை குறிக்கலாம், அழகை குறிக்கலாம், அல்லது மூக்கை குறிக்கலாம், சில நேரம் அது பறவையும் குறிக்கலாம் அப்படின்னு எழுதுறாரு யுவன் சந்திரசேகர். அப்ப கிளின்றது எத்தனை அர்த்தங்களை உருவாக்குது பாரு. அப்போ ஒரு சொல்லுக்கும் அர்த்தத்துக்குமான உறவு வந்து அவங்க சொல்லு அர்த்தம்லாம் சொல்ல குறிப்பு குறிப்பீடு அப்படின்லாம் ஒரு டெக்னிக்கலாம் போறாங்க. அதாவது சிக்னிஃபையர்னு ஒன்று, சிக்னிஃபைடுன்னு ஒன்று சொல்றாங்க. அந்த குறிக்கிற அடையாளத்துக்கும் குறிக்கப்படுற பொருளுக்குமான உறவு வந்து ரொம்ப ஊசலாடிக்கிட்டே இருக்கக்கூடியது. அப்போ ஒரு ஒரு சொல்லுக்கு அர்த்தம் எங்கிருந்து தான் வருது அப்படின்னு கேட்டா அந்த சொல்லுக்குள்ளார இருந்து அர்த்தம் வரல, அந்த சொல் வந்து ஒரு பொருளை சுட்டி அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தல, அந்த சொல் வந்து பிற சொற்கள் எல்லாத்துக்கூடையும் கொண்டிருக்கிற உறவுகள் இருக்கு பாருங்க, கான்டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த சூழ்நிலை, அதுல இருந்துதான் சொல் தன்னுடைய அர்த்தத்தை உருவாக்கிது. ஒரு சொல் வந்து பிற சொற்களோட ஊடாடி மொத்த மொழியையும் வந்து இயக்கிதான் வந்து தன்னுடைய அர்த்தத்தை உருவாக்கிக்குது வழிய. அப்போ ஒரு சொல் வந்து இன்னொரு சொல்லு குறிக்குது அவ்வளவுதான், அந்த சொல் இன்னொரு சொல்ல குறிக்குது. சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் நிரந்தர உறவே இல்லை, சொற்கள் அர்த்தத்தின் மீது மிதந்து செல்கின்றன அப்படின்னு சொல்றாரு டெரிடா. அப்ப அர்த்தம் ஒத்தி போடப்பட்டுக்கிட்டே இருக்கின்றார் ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு ஒண்ணு புரிஞ்சிருது, சொல் வந்து அர்த்தத்தை வெளிப்படுத்துறது இல்ல, சொல் வந்து அர்த்தத்தோட ஒரு விளையாட்டை தான் நிகழ்த்துது அப்படின்றது தெரிஞ்சது. அப்போ ஒரு இலக்கிய படைப்புன்னு எடுத்துக்கிட்டா கூட இலக்கிய படைப்புக்கு ஒரு மையம் இருக்கா, ஆசிரியன் ஒரு மையத்தை வந்து அதுக்குள்ளார வைக்கிறான், அவனுடைய சப்ஜெக்டிவிட்டி அவனுடைய தன்னிலையில இருந்து ஒரு மையத்தை அர்த்தத்தை கட்டமைக்கிறான். ஆனா அந்த படைப்புக்கு அவன் உருவாக்குன அர்த்தம் இருக்கு இல்லையா, அதே அர்த்தம் வாசகன் போய் சேர்றது இல்ல, வாசகன் வேற ஒரு அர்த்தத்தில் கூட அதை வாசிக்கலாம், இன்னொரு வாசகன் இன்னொரு அர்த்தத்தில் கூட வாசிக்கலாம். அப்ப அந்த வாசகன் ஆசிரியன் முன்வைத்த அர்த்தம் அப்படின்றது வந்து அவன் எழுதி முடிச்ச உடனே இறந்து போயிடுது, அதுதான் டெத் ஆஃப் தி ஆத்தர்னு சொன்னாங்க. ரோலன் பார்த்தஸ்னு ஒருத்தர் அது புகழ்பெற்ற கட்டுரை இணையத்திலாம் இருக்கு வாசித்து பார்க்கலாம், டெத் ஆஃப் தி ஆத்தர்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில பால்சாக்குடைய ஒரு ஒரு படைப்புல ஒரு பாத்திரம், அந்த கதாபாத்திரம் வந்து பெண்களை பத்தி ஒரு கூற்று சொல்லுது. அவர் கேட்கிறார் அந்த கதா அந்த கூற்று வந்து அந்த கதா பெண்கள் பற்றிய ஒரு பார்வை வெளிப்படுத்துது, அது அந்த கதாபாத்திரத்துடைய கூற்றா அல்லது அதை வடிவமைச்சு அந்த கதை சொல்லியோடைய கூற்றா அல்லது எழுதின பால்சாக்குடைய ஆசிரியருடைய கூற்றா அல்லது பால்சாக் வந்து அந்த அவங்க குடும்பத்திலிருந்து அந்த கருத்தை வந்தடைஞ்சிருப்பாரா அல்லது சமூகத்திலிருந்து அந்த கருத்தை வந்தடைந்திருப்பாரா மொழியிலிருந்து வந்தடைந்திருப்பாரான்னு அந்த கருத்தோட மூலத்தை தேடிக்கிட்டே போனா அதுக்கு வந்து மூலமே கிடையாது, அது வந்து மொத்த மொழி நினைவுக்குள்ளார அந்த இது வந்து போயிடும். அப்ப அவங்க என்ன பாக்குறாங்கன்னா படைப்புன்றது வந்து ஒரு மொழி அமைப்பு அப்படின்னு பாக்குறாங்க. பல்வேறு சிம்பிள்ஸ் சிக்னல்ஸால அமைக்கப்பட்ட படைப்பாளன் வந்து ஒரு தொகுப்பாளன் மட்டும்தான், அவன் தானே உருவாக்கல. ஏற்கனவே மொழின்னு ஒரு பெரிய பிரவாகம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே எழுதப்பட்ட கதைகள் இருக்குல்ல, ஏற்கனவே சொல்லப்பட்ட நினைவுகள் இருக்குல்ல, இதுல இருந்துதான் ஒரு பீஸ் அவன் உருவாக்குறான். அவன் யாரும் ஒரு எடிட்டர், எல்லாத்தையும் தோக்குறோம். நம்ம ஒரு கவிதை எழுதுறோம்னா ஏற்கனவே நம்ம வாசித்த நூற்றுக்கணக்கான கவிதைகள் சார்ந்து நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ் மைண்ட்ல இருக்கும், அதுல இருந்து ஒரு ஒரு போயிட்ரி வந்து நம்ம உருவாக்குறோம். அப்படிதான் ஒரு படைப்பு உருவாகுது. ஸோ படைப்பாளின்றவனுக்கு ஒரு தனி இடமே ஒன்றும் கிடையாது, அதான் ஆத்தர் டெட்டுன்னு சொல்றாங்க. படைப்புடைய அர்த்தம் வந்து வாசகன் உருவாக்குறது தான். இப்ப படைப்புக்கு ஒரு ரிலேட்டிவிட்டி வந்திருக்காங்க, ஒரு கவிதைக்கோ இல்லை நாவலுக்கோ நிலையான அர்த்தம் இப்போ கிடையாது, அதுல ஒரு மையம் இல்லை, பல மையங்கள் இருக்கு. ஒரு ஒருத்தர் வாசிக்கும்போது ஒரு ஒரு மையம் வரலாம், ஒரு ஒரு வாசிப்பு நிகழலாம், அது மேல வெவ்வேறு அனுபவங்கள் நிகழலாம். ஒரு நாவலை வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கும் போது எனக்குள்ளார ஒரு உலகம் வந்து கட்டமையும் இல்லையா, அதுதான் நாவல். இன்னொருத்தர் வாசிக்கும் பொழுது அவருக்குள்ளார மைண்டில் ஒரு ஒரு உலகம் கட்டமையும் இல்லையா, அதுதான் நாவல். அப்போ வெவ்வேறு நாவல்கள் இருக்கு, அந்த நாவல்ன்றது எழுதப்பட்ட நாவல்ன்றது வெறும் ஒரு பிரதி மட்டும்தான், ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது படைப்புக்கு மட்டும் இல்லை, மனிதனுடைய லக்கான் ஒரு முக்கியமான ஒரு உளவியல் சிந்தனையாளர், உங்களுக்கு தெரியும் ஃப்ராய்டு வந்து நம்மளுடைய அடிமன வேட்கைகள் அழுத்தப்பட்ட உணர்வுகள் தான் வந்து விளைவுகள் தான் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு சமூகம் ஏற்கும் விதத்துல, அதாவது நம்மளுடைய மேல் மனசு சூப்பர் ஈகோ ஏற்கும் விதத்துல கனவுகளாக மாற்றம் அடையுது அப்படின்னு வந்து ஃப்ராய்டு சொன்னார் இல்லையா. ஃப்ராய்டு வந்து எல்லா சிகிச்சையும் வந்து அந்த நோயாளிகளுடைய கனவுகளை கேட்டு அதை ரிப்போர்ட் எழுதி தான் ஆய்வு செய்கிறார். இப்போ லக்கான் என்ன பார்க்கிறாருன்னா ஃப்ராய்டு வந்து கனவுன்றது தூக்கத்துல நிகழக்கூடிய ஒன்று, ஃப்ராய்டு வந்து அந்த கனவை மெட்டீரியலா பயன்படுத்தல,
அந்த கனவுக்குள்ளார போய் ஃப்ராய்டால பார்க்க முடியாது. ஃப்ராய்டு பயன்படுத்திய மெட்டீரியல் என்ன அப்படின்னா, கனவு சொல்லப்பட்ட லாங்குவேஜ் தான். அந்த நோயாளி வந்து தன்னுடைய கனவை எப்படி சொல்றாரு, இன்னும் ஒரு கம்ப்யூட்டர்ல காட்சிகளை போட்டு காமிக்கல, அவர் வந்து வார்த்தைகளா தான் சொல்றாரு அந்த கனவை. அப்ப அவருடைய ஆய்வு என்னன்னா, அந்த ஃப்ராய்டுடைய சாரி அந்த நோயாளியுடைய சொற்கள் தான். அப்ப அந்த சொற்கள் தான் வந்து அந்தளுடைய கனவுடைய மொழியா இருக்கு. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா ஃப்ராய்டு ஆராய்ச்சி செஞ்சது வந்து அந்த நோயாளியுடைய மொழி வழி சொல்லப்பட்ட கனவை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா லகான் சொல்லுது என்னன்னா, நம்மளுடைய ஆழ்மனம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, நமக்குன்னு மனிதனுக்குன்னு ஒரு சாரம் இருக்குன்னு சொல்றோம்ல, உன்னை ஒரு ஒரு தனி மனுஷனுக்கும் ஒரு சோல் இருக்குன்னு சொல்றோம்ல, இந்த சோல்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி லகான் கேட்கிறார். அப்படி சோல்னு ஒண்ணு கிடையாது, அந்த சோல்ன்றது என்னன்னா மொழிதான் சொல்றாங்க. நம்மளுடைய ஆழ் மனம் அப்படின்றது என்னன்னா மொழியால கட்டமைக்கப்பட்ட ஒன்று தான். மொழின்றது எதால கட்டமைக்கப்பட்டது, ஒரு வரலாறால, ஒரு பெரிய சமூகத்தால கட்டமைக்கப்பட்டது. அப்ப நம்மளுடைய அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு எங்க இருந்து வர முடியும், ஒரு தூய நிலையில இருந்து வர முடியுமா? அறிவுன்றது லாங்குவேஜ்குள்ளார இயங்கக்கூடிய ஒன்று தான். லாங்குவேஜ் தான் மூளையுடைய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தை பத்தி அறியக்கூடிய எல்லா அனுபவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டிவான ஒன்று தான். மொழியே ஒரு யதார்த்தமா இருக்கு. நம்ம ஒரு புற உலகம் வந்து எப்படி உணர்றோம், எப்படி நுகர்றோம் அப்படின்னா, அந்த உலகத்தை அப்படியே நம்ம நுகரல, அந்த உலகத்தை என்னைக்குமே நம்மளால நுகரவும் முடியாது. நம்ம வந்து மொழி குறிகள் வழியா தான் நுகர்றோம். ஸோ நம்மளுடைய அனுபவம்ன்றது ஒரு மொழி அனுபவம் தான் அப்படின்னு வந்து லகான் போன்றவர்கள்லாம் வந்து சொல்றாங்க. இவர் டெரிடா போன்றவர்கள், லகான் போன்றவர்கள் குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே, இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன, போஸ்ட் மாடர்னிசம் இங்க எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சிந்தனைகள்னு சொல்லுவாங்க, ஒரு இணை சிந்தனையா பின்னணித்தத்துக்கு இருந்துட்டு எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம் சொல்றது என்ன அப்படின்னா, அறிவுன்றது ஒற்றைத்தன்மை கிடையாது, அது சோசியலி கண்டிஷன்ட் அப்படின்னு. அப்போ ஒரு உண்மை கிடையாது, பல உண்மைகள் இருக்க முடியும். அப்போ ஒரு வரலாறு இல்லை, பல வரலாறுகள் இருக்க முடியும். வரலாறுன்றது ஒரு புனைவு தான், ஒரு கட்டமைப்பு தான். ஏன்னா யாராலையும் பின்னோக்கி போக முடியாது. வரலாறுன்றது ஒரு ஈவெண்ட்ஸ் கிடையாது, ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கிடையாது, இன்ஃபினிட்டி. ஒரு மொமெண்ட்டுக்குள்ளாரியே வந்து கோடிக்கணக்கான நிகழ்வுகள் வந்து வரலாறுல நடந்திருக்கும் இல்லையா. நம்ம இந்த தருணத்துக்குள்ளார, இந்த ஒரு ஒரு ஐந்து நொடிக்குள்ளார இந்த உலகத்துல எத்தனை ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அப்படிதான் வரலாறுன்றதுக்கு, அது ஒரு இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு ஒரு ஆய்வாளனும் தனக்கு வேண்டிய வரலாறு தொகுத்துக்கிறான், அவ்வளவுதான். பெரியார் வந்து துவக்கும் பொழுது, அதாவது திராவிட இயக்கவாதிகள் துவக்கும் பொழுது, பிராமணர் பிராமணர் அல்லாதார் அப்படின்ற ஒரு ஒரு ஃப்ரேம்ல இருந்து அதை துவக்குறாங்க. தமிழ் தேசியவாதிகள் வந்து சைவ தமிழ் அப்படின்லாம் வந்து தொகுத்தார்கள் இல்லையா, தமிழக வரலாறையே பார்த்தீங்கன்னா. அயோத்திதாசர் வந்து பௌத்த அடிப்படையில் வந்து வரலாறு வந்து தொகுக்கிறாரு. அப்போ ஒரு ஒருத்தர் வந்து வெவ்வேறு விதமாக தொகுக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குல்ல. அப்போ இது எல்லாமே தமிழ் வரலாறு தான். ஸோ ஒற்றை வரலாறு கிடையாது. அப்போ வந்து ஒற்றைத்தன்மைன்றது கிடையாது, பன்மைத்தன்மைக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் வருது. அங்கேதான் மெட்டா நேரேட்டின்றது பதிலாக லிட்டில் நேரேட்டிவ்ஸ் அப்படின்றதும் ஒரு முக்கியத்துவம் அடையாது நம்ம பார்க்குறோம். அப்போ டெரிடா சொன்னது, லகான் சொன்னதை ஒட்டி இன்னொன்று, பின்னணித்துவத்தோட முக்கியமான அரசியல் தன்மை, பின்னணித்துக்கு ஒரு அரசியல் பரிமாணம் வந்து இருக்கு. வெறுமையா அது ஒரு இலக்கிய அழகியலோ அது மாதிரி கிடையாது. அந்த அரசியல் பரிமாணம் என்னன்னா, நவீனத்துவம் வரையறுத்த, நவீனத்துவம் உருவாக்கிய அமைப்புகள் இருப்பாரு. அதாவது மாடர்ன் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, மாடர்ன் சிஸ்டம்ஸ்னா என்ன, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, கல்வி மையம், ஹாஸ்பிட்டல், மனநோய் மருத்துவமனைகள், இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. மாடர்ன் சிவில் சிஸ்டம்ஸ், குடிமை அமைப்புகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ளார்ந்த வன்முறைகளும் அதிகார விளைவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபூக்கோன்ற ஒரு சிந்தனையாளர் வந்து சொல்றாரு. அவருடைய ஆய்வு முறையே வந்து, ஆய்வு களமே வந்து, அறிவுக்கும் அதிகாரத்துக்கும் என்ன தொடர்பு, அறிவுன்றது ஒரு வகையான அதிகாரம் தான். ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்றோம், அறிந்து கொள்றோம்ன்றது என்ன அப்படின்னா, அது மேல நம்ம மேலாண்மை செலுத்த தான். ஐரோப்பியர்கள் ஏன் வந்து நம்மளை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணாங்க, மூன்றாம் உலக நாடுகளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் வந்து ஆவணப்படுத்துறாங்க அப்படின்னா, அது தெரிந்து கொள்வதுன்றது அடுத்து அதை வந்து ஆள்வதற்கு தான். எக்ஸ்ப்ளோரர் இஸ் நெக்ஸ்ட் கான்குரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எனக்கு எழுதின மறந்துச்சு. ஏன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்றது என்னன்னா, அடுத்து வந்து கான்கரிங் பண்றதுக்காக ஆனால் ஒரு பயணம் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் ஃபூக்கோ சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மூணா பிரிச்சுக்கிறார். பவர் அப்படின்றது, அதிகாரம் அப்படின்றது மூணா பிரிச்சுக்கிறார். மன்னராட்சி காலத்துல இருந்தது இல்லையா, அது வந்து ஒரு சவரின் பவர் அப்படின்னு சொல்றாரு. மன்னராட்சி கால பவர், அதிகாரம்ன்றது ரொம்ப பௌதிகமானது, சாலிடானது, நமக்கு தெரியும் அந்த பவர், கண்ணுக்கு நேரம் தெரியும். ராஜான்னு ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், அப்புறம் வந்து நம்ம சின்ன விதி மீறல், அரசுக்கு எதிராக சின்ன விதி மீறல் பண்ணாலும் மரண தண்டனை கொடுக்கப்படும். பொது இடத்துல வச்சு அந்த மரண தண்டனை கொடுக்கப்படும். ஆப்ஜெக்டா நடக்கும் அந்த தண்டனை அப்படின்றது எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆயுதங்கள் இருக்கும், அப்ப ஆயுதங்களால நம்ம ஒடுக்கப்படுவோம். இதெல்லாம் பௌதிகமானது. ஆனா நவீன சமூகத்துல எப்படி அப்படின்னா, அது டிசிப்ளினரி பவர்னு சொல்றாரு. இங்க வந்து ஒரு ஒழுக்கவியல நவீன சமூகம் கட்டமைச்சிருது, நம்மளையே வந்து ஒரு கருத்தியல் தன்னிலையா மாத்திடுதுன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரையும் வந்து இப்ப வந்து அதிகாரம் வந்து ராஜான்னு ஒரு தனி மனிதன் கிட்டயோ
இல்ல அந்த ஆயுதங்கள் வடிவத்திலயோ இல்ல, ஆனா சிந்தனை வடிவத்துல இயங்குது அப்படின்னு சொல்றாரு. சிந்தனை வடிவத்திலையும் கருத்து வடிவத்திலையும் அது மாறிடுச்சு. நம்மளே அதுக்குள்ளார கட்டமைத்திருக்கோம். நம்மளே அந்த அதிகாரம்ன்றது வெளியில இல்ல, நம்மளுடைய சிந்தனைக்குள்ளாரே இருக்கு. நம்மளுடைய ஒரு ஒரு வார்ப்பு முறைக்குள்ளாரையே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. அதான் டிசிப்ளினரி பவர் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அவர் பாருங்க, இப்ப ஜெயில் இருக்கு, ஜெயிலுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கோ, ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் எப்படி இருக்கோ, அதே மாதிரிதான் ஒரு ஸ்கூலும் காலேஜும் கூட இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் கூட அதே மாதிரி கைதிக்கு நம்பர் தர மாதிரியே மாணவர்களுக்கு நம்பர் தர்றது, அதே மாதிரி சின்ன சின்ன செல்லா வந்து பிரிக்கிறது, அதே போல ஒரே இடத்துல பெல் அடிச்சு எல்லாரும் ஒரே நேரத்துல சாப்பிட வைக்கிறது, ஒரே நேரத்துல வந்து ரிலீஸ் பண்றது, எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ப ஜெயில் அப்படின்றதுடைய ஒரு ஹைரார்க்கி இருக்கு பாருங்க. அதே ஹைரார்க்கி தான் நீதிமன்றத்துல இருக்கு, காவல்துறையில இருக்கு, அலுவலகத்துல இருக்கு. அப்ப ரத்தம் சிந்தி ஒரு வன்முறை நடக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு அலுவலகம் அப்படின்ற ஒரு அழகான கட்டமைப்புக்குள்ளாரே நம்ம எல்லாரையும் வந்து ஒரு எளிய அதிகார அலகுகளா வந்து நம்மளே அந்த அதிகாரத்தை செலுத்துறோம், அதை நுகர்றோம், அதை பயன்படுத்திக்கிறோம், விக்டிமாவும் இருக்கிறோம், அப்ரஸராகவும் இருக்கிறோம். அப்ப இதுதான் டிசிப்ளினரி பவர் அப்படின்னு சொல்றாரு. மாடர்ன் சிஸ்டம்ஸ் வகுத்துல டிசிப்ளினரி பவர். அடுத்து ஒண்ணு சொல்றாரு, இன்னும் வன்முறையானதுன்னு சொல்றாரு, பயோ பவர்னு ஒன்று சொல்றாரு. பயோ பவர்ன்றது வந்து ஒரு பெரிய திரளையே வந்து அதிகாரப்படுத்துறது, நெறிப்படுத்துவது. ஒரு 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 தனி மனிதனுடைய பாலியல் நடத்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அரசாங்கம் வகுக்குது இல்லையா. ஒரு ஒரு கூட்டத்துல இப்ப எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய பாலியல் நடத்தைகள் வந்து என்னைக்குமே குற்றமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அதுக்கு ப்ரொடக்டிவ் பவர் இல்ல, அது வந்து இன உற்பத்தி செய்யாது அந்த பாலியல் இது வந்து. அப்ப அது வந்து ஒருக்கப்படுது, ஃபேமிலி பிளானிங் நடத்தப்படுது இல்லையா. இது மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தையே வந்து கட்டுப்படுத்துறது இருக்கு பாருங்க. இது வந்து அவர் வந்து பயோ பவர் அப்படின்னு சொல்றார். அப்ப இது எல்லாமே கடைசியில எங்க கொண்டு போய் கொடுத்துனா, நவீன சமூகம் வந்து ஒரு புற தோற்றத்துல வந்து நீதி நியாயம் சகோதரத்துவம் இல்லையா இப்படிலாம் வாக்குறுதிகளை சொன்னா கூட, ஆனா அதோடைய இன்டர்னல் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளார கடுமையான வன்முறை நோக்கங்களும் அதிகார தன்மைகளும் கொண்டதுன்றத வந்து ஃபூக்கோ வந்து சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப இதுக்கு அடுத்ததா பூத்ரியா போத்ரியார்னு சொல்லி ஒரு முக்கியமான பின்னணி சிந்தனையாளர், அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டுல, அதாவது ஒரு 60s 70s பிறகு ஐரோப்பா சமூகத்துல வந்து தொழில்நுட்பம் வந்து ஒரு எல்லையற்ற வளர்ச்சி அடைஞ்சிருது, குறிப்பா தகவல் உருவாக்கம் வந்து ஒரு எல்லையற்ற தன்மை அடைஞ்சிருது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த புதுசு புதுசான தொழில்நுட்ப கட்டமைப்புகள் வந்து மூலங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நகல் படுத்திக்கிட்டே போகுது, நிறைய பிம்பங்களை உருவாக்கிக்கிட்டே போகுது. நம்ம பாக்குற யதார்த்தத்தை மீறி டெக்னோ கிராஃப்டட் யதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பாக்குறோம் இல்லையா சாதனம், ஹைப்பர் ஸ்பேஸ்ன்னு பாக்குறோம், விர்ச்சுவல் ஸ்பேஸ்ன்னு பாக்குறோம், அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயங்களா ஆயிடுச்சு. விர்ச்சுவல் யதார்த்தம், ஹைப்பர் யதார்த்தம் எல்லாமே ரொம்ப சாதாரணமாயிடுச்சு, இதெல்லாம் புதிய யதார்த்தங்களா இருக்கு. இந்த யதார்த்த காலம், இந்த ஒரு நகல் யதார்த்த காலத்துல நகலுக்கு உண்மைக்குமான ஸ்பேஸே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற முடியாட்சி காலத்துல வந்து ஒரு மூலம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த நகல்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், இதுதான் நகல், இதுதான் மூலம்னு சொல்லி. ஆனா அடுத்த அந்த சிமுலாக்ரான்னு சொல்லி ஒரு சிமுலாக்கம்னு சொல்லி ஒரு கோட்பாடை சொல்றாரு. மூணு ஆர்டர் ஆஃப் சிமுலாக்கம்னு சொல்லி, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ரெண்டாவது ஆர்டர்ல வந்து நகல் நிறைய பெருகிடும் தொழில்நுட்ப காலகட்டத்துல, மூலம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போகும். ஆனா நம்ம வாழற காலகட்டத்துல போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டுல வந்து நகலே வந்து ஒரு ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. நகல் வந்து வேற ஒரு ரியாலிட்டியை ரெஃப்ளெக்ட் பண்ணல, நகல் தன்னளவுலே ஒரு ரியாலிட்டியா இருக்கு, தானே ஒரு புதிய யதார்த்தத்தை அது கட்டமைக்குது அப்படின்றது அவர் சொல்றாரு. அதுக்குள்ளார நம்ம வாடுறோம், அதை நம்புறோம். இப்ப நம்ம ஊடகங்கள் வழியா கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு யதார்த்தம் இருக்கு பாருங்க, ஒரு ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்குள்ளதான் இப்ப கொரோனான்ற ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஊடகங்கள் கட்டமைந்த ஒரு ரியாலிட்டி தான் இல்லையா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹைப்பர் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்ப வந்து தொழில்நுட்பத்தால மனித அனுபவத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்த இன்னும் பெருக்கி காட்ட முடியும். இப்ப நம்ம ரகுமானுடைய இசை கேட்டிருப்போம், ஒருத்தர் வந்து புல்லாங்குழல் நேரடியா வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த புல்லாங்குழல் இசை வந்து நமக்கு எப்படி கேட்கும், ஒரு 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 அனுபவத்துல கேட்கும் இல்லையா, நம்ம காதுகள்ல ஒரு ஒரு துல்லியத்துல கேட்கும் நேரடியா வாசிக்கும் பொழுது. ஆனா இதே ரகுமானோட ஸ்டுடியோல அதே புல்லாங்குழல் வாசிச்சு பதிவு செய்யும்போது இன்னும் நுட்பமா அது பதிவு செய்யப்படும், இன்னும் கூர்மையா பதிவு செய்யப்படும். சோ ரகுமானோட ஸ்டுடியோல ரெக்கார்டாகி வரக்கூடிய ஃப்ளூட்டை நீங்க கேட்கும் பொழுது யதார்த்தத்தை விட ஆழ்ந்த யதார்த்தமா இருக்கும், ஏன்னா இன்னும் டெப்தா கேட்கும். நம்ம கேட்கும் பொழுது அது இருந்த டெப்தை விட அது ரெக்கார்ட் ஆகி வரும்போது இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் டெப்தா இருக்கும்போது ஒரு ஹைப்பர் ரியல் தன்மைக்கு போயிடுது இல்லையா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய புலன்களை வந்து, புலன்களுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஆனா டெக்னாலஜி வந்து நம்ம புலன்களுடைய எல்லையை இன்னும் விரிவுபடுத்துது. அப்படி விரிவுபடுத்தும் போது யதார்த்தத்தை ஹைப்பராதால தர முடியும், விர்ச்சுவலா தர முடியும். அப்ப நம்ம வந்து உண்மை அப்படின்றத ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு பின்னணித்து வந்து இந்த காலகட்டத்தை வந்து உண்மைக்கு பிறகான காலகட்டம்,
தத்துவங்கள் முடிந்து விட்ட காலகட்டம் அப்படின்லாம் வந்து சொல்லி, அது வந்து ஒரு கடத்துல ஒரு ரொம்ப ஆரவாரமா சொல்ற மாதிரி இருந்தாலும் இது மாதிரியான கூற்றுக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. அது என்ன உண்மைக்கு பிரகாரம் கட்டும் உண்மையை செத்து போச்சேன்னா, அதாவது உண்மை வந்து ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. என்னன்னா, ஸ்டீவ் டெசிக்னு ஒரு கட்டுரையாளர் வந்து ஒரு இந்த குவைத்தில் ஈராக் அந்த கல்ஃப் வார்லாம் நடக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்றதை வெளி உலகம் அறிந்து கொள்ளவே முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு மீடியாவும் ஒரு ஒரு ஸ்டோரியை சொல்லுது, எது ட்ரூத்ன்றதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் மக்கள் வந்து எது சென்சேஷனோ, எது எல்லாருக்கும் ஒரு கிளறுதலை தருதோ அதை தான் உண்மைன்னு நம்புவாங்களே ஒழிய, எது வந்து உண்மையோ அதை நம்ப மாட்டோம். உண்மையே சொன்னால் கூட அதை நம்ப மாட்டாங்க. எது வந்து நல்ல ஒரு ஸ்டோரியா நேரட்டிவா இருக்கோ அதுதான் வந்து மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து உண்மையில கொரோனா வந்து சீனால இருந்து வந்ததா, அமெரிக்கா சொல்றது உண்மையா, எந்த நாடு சொல்றது உண்மைன்னு கடைசி வரைக்கும் வந்து உண்மைகள் வெளிவராது. ஏன் அப்படின்னா, உண்மை மேல உண்மையே வந்தா கூட அது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஊடக வழக்காறுகள் தான் இருக்கு. ஒரு ஒரு ஊடகங்களும் ஒரு ஒரு வழக்கார ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. சோசியல் மீடியால ஒரு ஒரு நாளும் கொரோனா பத்தி ஒரு ஒரு நேரட்டிவ் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே புனைவுகள் தான், நிறைய புனைவுகள் வரும். உண்மையே வந்தா கூட அதுவும் ஒரு புனை வடிவத்துல தான் இருக்கு, நமக்கு தெரியாது. அதான் வந்து போஸ்ட் ட்ரூத் வேர்ல்ட்லாம் சொல்றாங்க. சோ இதெல்லாம் பின்னணியத்துடைய ஒரு ஒரு அக ஒரு ஒரு மேப்பிங் ஒரு ஒரு வரைபடம் மாதிரி வந்து சொன்னேன் நானு. பின்னணியத்து இலக்கியத்திலயும் அரசியல்லையும் முக்கியமா வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒற்றை தன்மைக்கு எதிராக அது வந்து ஒரு பன்முகத்தன்மை வந்து வைக்குது. ரொம்ப சீரியஸான விஷயங்களுக்கு மாற்றம் வந்து அது வந்து ஒரு விளையாட்டு தன்மையை வைக்குது. மரபுன்றதை எதிர்க்குது நவீனத்துவம். ஆனா பின்னணியத்து வந்து மரபோட வந்து மரபு ஒரு விளையாட்டு பொருளாக கையாளுது. இவர் உம்பர்டோ ஈகோடைய ஒரு கட்டுரையில் அவர் சொல்றாரு, மரபு வந்து முடிஞ்சிடுச்சு, ஆனால் நவீனத்துவம் மரபை எதிரியாக கருதி மரபு வந்து தீர்க்க பார்த்தது. மரபு வந்து ஒரு பிரச்சனையாக கருதி மரபு வந்து கம்ப்ளீட்டாக வந்து தீர்க்க பார்த்தது. ஆனால் வந்து நம்ம காலகட்டம் பின்னணித்துவ காலத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது மரபு கிட்ட அவர் சொல்றாரு, மரபு வந்து நான் ஒரு காதலி மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன், நான் அவளை காதலிக்கிறேன், ஆனால் அவகிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு இன்னசென்ஸ் இல்லாத, இன்னசென்ஸை இழந்துவிட்ட ஒரு காதல். மரபு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்திக்கலாம், ஒரு ஒரு கூறாக இலக்கியத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் மரபு மேலே ஒரு பழைய நேசம் இருக்குல்ல, அது வந்து இனிமேல் வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ நவீன இளைய அரசியல் அல்லது இலக்கியம் இதுக்கும் அந்த சில அணுகுமுறைகள் இருக்கு பாருங்க. நவீன அணுகுமுறை அப்படின்றது வந்து ஒரு தர்க்க ரீதியானது, ஒரு ஒழுங்குமுறைக்குட்பட்டது, நேர்கோட்டு தன்மை கொண்டது இல்லையா, ஒரு சிந்திக்கிற முறைமைகள் சொல்றேன். ஆனா பின்னவீன அணுகுமுறைகள் அப்படின்றது வந்து ஒரு ஒழுங்கின்மைய, மையங்களற்ற தன்மைய, ஒரு பன்முகத்தன்மைய, விளையாட்டு கூறுகளை, கலப்பு தன்மைய, பியூரிட்டிக்கு எதிரான பல வகையான கலவைகளை, ஒற்றை அடையாளத்துக்கு எதிராக பலவிதமான அடையாளங்களை இப்படிலாம் வந்து பேசக்கூடியதா இருக்கு. அது இல்லாம இந்த விடுதலை அமைப்பு விடுதலையை பேசிய பெரிய சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஒற்றை சித்தாந்தத்துக்குள்ளார எல்லாத்துக்கும் விடுதலை இருக்கும்னு ஒரு மெட்டா நேரேட்டிவ் செய்து பாருங்க. அதற்கு பதிலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்ஜிபிடி கம்யூனிட்டி அல்லது வந்து கருப்பின மக்கள், சிறுபான்மையர், இவங்கெல்லாம் இவங்களுடைய விடுதலை களங்களுக்கு அது எப்படி ஒரே பெரிய தத்துவத்தில் இருக்க முடியும். ஸோ லிட்டில் நேரேட்டிவ்ஸ், அவங்கவுங்களுக்கான விடுதலை தத்துவம் அவங்கவுங்களே உருவாக்கி கொள்ளுது அப்படின்ற மாதிரியான பாதைகளுக்கு போகிறாங்க. ஸோ இந்த சிந்தனைகள்லாம் வந்து நமக்கு 90களுக்கு பிறகு, அதாவது தமிழ்லையும் அறிமுகம் ஆகிறத பார்க்குறோம். அமைப்பியல், பின்னமைப்பியல், பின்னணுத்த எல்லாமே 90s ஒட்டி அறிமுகம் ஆகிட்டு வர்றதை பார்க்குறோம். தமிழ் சூழலில் இது என்ன மாதிரி உள்வாங்கப்பட்டது, என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸை செய்தது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தோழர் மொத்தமா எவ்வளவு நேரம் இருக்கு, மணி எவ்வளவு நேரம் ஆயிருக்கு இப்போ? ஹலோ, நம்ம 6:10 தான் ஆரம்பிச்சோம், 6:40 தான் இருக்கு, 30 மினிட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, அது ஏன்னா அது ரொம்ப லெந்தியா போக கூடாது, ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள வரைய எடுத்துக்கலாம். சரி, இப்ப வந்து நம்ம தமிழ் சூழல் அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பாக்கலாம். 90கள் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கணும் நம்ம, அதோட புற காரணிகள் எல்லாத்தையும், சரித்திர காரணிகள் எல்லாம். உங்களுக்கு தெரியும், 90sல தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் குளோபலைசேஷன் பெரிய அளவில் திறந்த ஒரு காலகட்டம். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இடதுசாரி இயக்கங்கள், அதாவது மார்க்சிய அமைப்புகள் எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து ஒரு விவாதம் உருவான ஒரு காலகட்டம். என்ன அப்படின்னா, யூஎஸ்எஸ்ஆர் வந்து அன்னைக்கு அந்த கட்டமைப்பு செதறிடுச்சு இல்லையா. 90களுடைய தொடக்கத்தில் யூஎஸ்எஸ்ஆர்ன்ற கட்டமைப்பு செதறிடுச்சு. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் கம்யூனிஸ்ட் வந்து ஒரு பின்னடைவை வந்து சந்திக்க ஆரம்பித்து விட்டது. இங்கே வந்து அம்பேத்கர் நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அது சார்ந்த தலித்திய ஒரு விழிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. அதே சமயத்தில் பேரலாம் வந்து இங்கே வந்து அரசியலில் வந்து ஒரு மதவாத அரசியல் வந்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்க ஆரம்பிச்சது. அப்போ சிறுபான்மை அடையாளங்களை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போன்றவர்கள் வந்து ஒரு விலகலை, சமூகத்திலேருந்து ஒரு ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு நிலையை வந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லை. அப்போ இந்த ஒரு சூழலில்
மார்க்சியம் அப்படின்ற ஒரு தத்துவத்துக்குள்ளார எல்லாத்துக்கும் விடை இருக்கா? மார்க்சியத்துக்குள்ளார சில இடைவெளிகள் இருக்கா? ஒரு சூழலியல் சார்ந்து, பெண்ணிய விடுதலை சார்ந்து, தலித்திய விடுதலை சார்ந்து மார்க்சியத்துக்குள்ளார எல்லாத்துக்கும் இடம் இருக்கா? இல்ல சில ஸ்பேசஸ், சில இடைவெளிகள் அதுல இருக்கா, இட்டு நிரப்ப வேண்டிய இடைவெளிகள் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள், அது மேல சில ஒரு நம்பிக்கை தகவல்கள் வந்த ஒரு காலகட்டத்துல மார்க்சியத்திலிருந்தே ரொம்ப தீவிரமான மார்க்சிய குழுக்கள்ல இருந்து வந்த சில அறிவுஜீவிகள் தான் வந்து பின்னணித்தத்தை அறிமுகப்படுத்தினாங்க. குறிப்பா நிறப்பெரிகைன்னு ஒரு இதழ், அந்த இதழ் தான் வந்து பின்னணித்தது ஒரு பெரிய அளவுல வந்து அந்த கருத்தியல் தளத்துல வந்து முன்னெடுத்த ஒரு இதழ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு தமிழவன், நாகார்ஜுனன் இவங்க எல்லாமும் வந்து ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் பார்வையில இருந்தெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த நிறப்பெரிகை இதழ் முன்னெடுத்த அரசியல் அழகுகள் என்ன? மார்க்சியம்ன்ற அந்த பேரடையாள பெருங்கதையாடல் அரசியல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கிளை பிரிந்த, அல்லது கிளை பிரிந்ததுக்கு பதிலாக அதுல இருந்து பேரலா வேற ஒரு தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா நிறப்பெரிய முன்னெடுத்த அரசியல் களங்கள், புதிய விடுதலை களங்கள் என்ன அப்படின்னா பெண்ணிய அரசியல், தலித்திய அரசியல், சூழலியல், சிறுபான்மையினருடைய அரசியல் வந்து பேசுறது. இது எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு காம்ப்ளிமெண்டரியா எல்லாரும் தொகுந்து இருக்கக்கூடிய நிலையிலையும் ஒருத்தர் விட்டு விலகியும் தனித்த விடுதலை அரசியலையும் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிகள் இல்லையா, இதுதான் வந்து அந்த ஒரு கருத்தியல் விவாதத்தை வந்து ஏற்படுத்து. அப்ப ஆமார்ஸ், கோவேல் சாமி, ராஜன்குரை இந்த பேர்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் நம்ம அறிந்த பேர்கள் தான். வளர்மதி, ராஜன்குரை, இப்படி வந்து ஒரு பிரேம் ரமேஷ், சாரு நிவேதிதா, இவங்க எல்லாருமே ரவிக்குமார் இவங்க எல்லாருமே வந்து நெருப்பெருகிய கால சூழல்ல வந்து இயங்கியவர்களா நம்ம பாக்குறோம். அது ஒரு ஒருத்தர் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் அப்படியே தொட்டுட்டே போலாம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஆமார்ஸ் வந்து அந்த காலகட்டத்துல பெரியார வந்து ஒரு 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 பின்னணுத்த கலகவாத தன்மையில வந்து பார்த்தார். பின்னணுத்த வந்து கலாச்சாரத்தோட வன்முறையை வந்து பேசுது. நம்மளுடைய பண்பாடு இருக்கு இல்லையா, பண்பாடு வந்து ஒழுக்கத்துக்காக நினைக்கிறோம், ஆனா பண்பாடுடைய உள் முகத்துல பார்த்தா அது வந்து அதிகார வேட்கையில் கொண்டதா இருக்கு. அதோடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்மள வந்து தணிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்ப வந்து அந்த கலாச்சார வன்முறை, அதாவது கலாச்சாரத்தின் வன்முறை அப்படின்னே வந்து ஆமாஸ் வந்து ஒரு புத்தகம் எழுதினாரு. இந்த பெரியார வந்து ஒரு ஒரு கலகவாதியா, பெரியாருடைய சிந்தனையில வந்து ஐரோப்பிய பகுத்தறிவு இருக்கு, ஆனா அவருடைய செயல் தளத்துல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கலகத்தன்மை இருந்துகிட்டே இருக்கு. எல்லா அடிப்படைவாதத்தையும் அவர் மறுக்கிறார். தமிழ் அபிமானம், தேசிய அபிமானம், பாஷாபிமானம் இல்லையா, தமிழ், அதாவது தமிழ் பியூரிட்டி அப்படின்றத அவர் ஏற்றுக்கொள்ளல. அது மாதிரி தேச பற்று அப்படின்றதையும் அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் வந்து ஒரு மனித அறம் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய கட்டமைப்புக்குள்ளார வச்சுக்கிட்டாரு. மற்ற எந்த ஒரு கலாச்சார விஷயங்களையும் அவர் வைத்துக்கொள்ளல. கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக கலைச்சு போட்டார் இல்லையா. அந்த அதுக்குள்ளார ஒரு பின்னுத்த தன்மைகள் வந்து மார்க்ஸ் பாக்குறாரு. பெரியார்னா கூட பெரியார் யார் அப்படின்றது புத்தகம் எழுதினாரு. இந்துத்துவம் வந்து அன்னைக்கு பெரிய சக்தியை உருவெடுத்த பொழுது அதை வந்து கடுமையா ஒரு கட்டவிழ்த்து நிறைய கட்டுரைகள் எழுதி ஒரு மூணு நாலு முக்கியமான புத்தகங்கள் இருக்கு. அவர் வந்து இஸ்லாமிய இருப்பு, இஸ்லாமிய பிரஜை, அது அது அந்த தோழமையோட வந்து ஒரு புத்தகம், அது நான் கண்ட நபிகள் அப்படின்ற புத்தகம் எழுதினாரு. பௌத்தம் பத்தி புத்தம் சரணம் அப்படின்ற புத்தகம் எழுதினாரு. அதே போல இந்த ஐரோப்பாவுடைய அறிவு மரபு இருப்பாருங்க, அதை வந்து கட்டவிழ்க்கக்கூடிய நூல்களை வந்து அவர் எழுதினார். அது கொஞ்சம் முக்கியமானது என்ன அப்படின்னா வெள்ளைத்திமிர்னு ஒரு புஸ்தகம். அதுல வந்து இவர் ஜெர்மனிக்கு போயிட்டு வரும் பொழுது ஜெர்மன் சமூகம் வந்து ரொம்ப வளர்ந்த சமூகம், நாகரிகம் அடைந்த சமூகம், ஒரு சிவில் சொசைட்டி. ஆனா அந்த சிவில் ஸ்ட்ரக்சருக்குள்ளார அந்த உறைந்த மௌனத்துடைய ஆழத்துல வந்து எவ்வளவு நுட்பமான வயலன்ஸ் இருக்கு அப்படின்றத அந்த இதுல எழுதியிருப்பார். அதுதான் வெள்ளை திமிர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மாடர்ன் மெடிசன் இருக்கு இல்லையா, அலோபதி மெடிசன், அலோபதி மெடிசனுடைய தோற்றவியல் இருந்து அதோடைய அணுகுமுறையே வந்து எப்படி எந்திரத்தன்மையா இருக்கு, மனித உடலை வந்து ஒரு எந்திரமா பார்க்குது, மனித உயிரை வந்து ஒரு படைப்பூக்கமான உடலை வந்து ஒரு படைப்பூக்கமான ஒரு இதா பார்க்காம அது வந்து ஒரு ஆப்ஜெக்டா பார்க்குது, ஒரு கையாள வேண்டிய ஒரு பொருளா பார்க்குது. அப்ப அப்புறம் அதுல பன்னாட்டு மருந்து அரசியல்லாம் வேற இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு கட்டவிழ்ப்பு வாசிப்பு செய்யற மாதிரி நமது மருத்துவ நல பிரச்சனைகள் அப்படின்னு அதை பத்தி கடுமையான விமர்சனங்களை வச்சு அலோபதி, சாரி, ஹோமியோபதி மெடிசன் பத்திய சில அனுகூலமான பார்வைகள்லாம் வந்து அதுல வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி அவர் வந்து மாற்று கல்வி, பாவ்லோ ஃப்ரேரேன்னு ஒரு கோட்பாட்டாளரை வச்சு நம்மளுடைய கல்வி முறையே வந்து எவ்வளவு ஃபியூடலா இருக்கு, எவ்வளவு ஹைரார்க்கி கொண்டதா இருக்கு, ஒரு ஜனநாயகமான கல்வி முறை வந்து எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி பாவ்லோ ஃப்ரேரே முன் வச்சு மாற்று கல்வி அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசினாரு. ரஷ்யால செயல்பட்ட சோசியலிஸ்டத்துடைய பின்னடைவுக்கு அவங்க சோசியலிச கட்டுமானம் மார்க்சியத்தின் பெயரால ஒரு புக் எழுதினார். ரஷ்யாவில் சோசியலிச கட்டுமானம் அமையும் பொழுது அது வந்து பொருளியல் தளத்துல எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துது. பொருளியல் தளத்துல மார்க்சியம் அது சோசியலிச கூறுகளை வந்து கொண்டுட்டு வருது.
ஆனா அதே சமயத்துல அதோடைய அதிகார கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து அதே பழைய முதலாளித்தன்மையுடைய அதே பதிலீட்டு தன்மையில இருக்கு. அதே மாதிரியான ஒரு ஹைரார்கியல் சிஸ்டம் இருக்கு. அதுதான் வந்து அதோடைய சில பின்னடைவுகளுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து அவர் சுட்டி காட்டுறார். இதெல்லாம் ஒரு வகையான ஒரு இதெல்லாம் அப்படியே நேரடியா ஒரு முழு அர்த்தத்துல வரையறுக்கப்பட்ட அர்த்தத்துல பின்னணித்து விமர்சன முறைன்றதை விட பின்னணித்தம் உள்வாங்கப்பட்டதோட ஒரு பேரலா நடந்தது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆனா போஸ்ட் மாடர்னிசம்ன்றது, ஏன்னா போஸ்ட் மாடர்னிசம் பத்தி பல விதமான விளக்கங்கள் சொல்ல போனா எப்பவுமே, அதுல குறிப்பா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம் ஒரு பிலாசபி கிடையாது, ஒரு தியரி கிடையாது, ஒரு கோட்பாட்டு அமைப்பு, ஒரு தியரிட்டிக்கல் சிஸ்டம் கிடையாது. அது ஒரு வகையான அணுகுமுறை, ஒரு விமர்சன முறை, ஒரு ஒரு மறுப்பு வாதம். அது ஆக்சுவலா நவீனத்துவம் பற்றிய ஒரு விமர்சன முறை அது இல்லையா. அது தன்னளவிலேயே ஒரு இன்னொரு புதுப்பாடு, ஏன்னா அது வந்து கோட்பாடுகள் எல்லாமே கடைசியில ஒரு மையத்தை கட்டமைக்குதுன்னு அது சொல்லுது. வரலாறா உருவாக்கப்பட்ட எல்லாமே ஒரு மையத்துல இருந்தா கட்டமைப்படுதுன்னு சொல்லுது. சோ சில தத்துவத்துடைய காலம் முடியுதுன்றது அதோடைய ஒரு பிரகடனம். அது மீண்டும் இன்னொரு தத்துவத்தை வந்து முன்வைக்கல. சோ ஆமர்ஸுடைய செயல்பாடுகள் இந்த தலித்தியம் பெரியாரியம் எல்லாத்த பத்தியும் அவர் வந்து அந்த சின்ன சின்ன அழகுகள் எல்லாத்தையும் வந்து நெருப்பெருகி வந்து பேசிட்டு இருந்துச்சு. அதே போல இவர் ரவிக்குமார் வந்து ஒரு முக்கியமான ஆளுமை அந்த காலகட்டத்துல. அவர் வந்து ரெண்டு புத்தகங்கள் அவர் முக்கியமானது, உரையாடல் தொடர்கிறது, கண்காணிப்பின் அரசியல். உரையாடல் தொடர்கிறதுல பின்னணித்த அறிவுஜீவிகள் அவங்களுடைய படைப்பாளிகள்லாம் இருக்காங்களே அவங்களுடைய பேட்டி அவங்களுடைய நேர்காணல் இது கட்டுரைகள் எல்லாத்தையும் வந்து அதுல மொழிபெயர்த்து எடுத்துட்டு வந்திருந்தார். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பா இருந்தது. அதே போல கண்காணிப்பின் அரசியல்ல, கண்காணிப்பின் அரசியல்னு ஒரு புஸ்தகம், அதுல வந்து இந்த சிவில் கட்டமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உடல்குள்ளார எவ்வளவு அதிகார செயல்பாடுகள் இருக்கு, அப்புறம் ஒரு வீட்டுடைய அமைப்பு, ஒரு தெருவோட அமைப்பு, இதுக்குள்ளாரெல்லாம் கூட வந்து எப்படி வந்து அதிகாரம் வந்து நுட்பமா செயல்படுது அப்படின்றதுலாம் வந்து அவரு ரவிக்குமார் வந்து அதுல ஒரு பின்னணித்த கட்டமைப்பு முறையில வந்து அதை எழுதிப்பாரு, பேசியிருப்பாரு. பெரியார் பத்தி ரவிக்குமார் வந்து ஆரம்பத்துல இந்த பின்னணித்துவ களங்களோட இணைந்து பயணம் செய்தாலும் தலித்திய பார்வையில பின்னாடி வந்து அது மேல கடுமையான விமர்சனங்கள் வச்சு, பெரியார் மேலே விமர்சனங்கள் வச்சு ரவிக்குமார் வந்து தலித்தியத்தை வேறொரு பாதையில இருந்து அவர் இந்திய மரபுல அம்பேத்கர் தலைமையில இல்ல அயோத்தி தாசர் இங்கே உள்ள பௌத்தம் இப்படி ஒரு தன்மையில வந்து அவரு கொண்டுட்டு போறார். ரவிக்குமாரோடைய பாதை வந்து வேற மாதிரி ஒரு பிரிவடைகிறத பாக்குறோம். அப்போ வந்து நாக் அவுட்னு ஒரு லெனினுடைய ஒரு படம் வந்தது. அப்போது எனது சிறுபத்திரிய காலத்துல நவீன இலக்கியவாதிகள் எல்லாரும் அது ரொம்ப ரொம்ப விதந்து பேசினாங்க. அது ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து இறந்து கிடக்குறான், மேல ஈயெல்லாம் மோசிட்டு இருக்கு, ரோட்ல கிடக்குறான், வீதியில கிடக்குது அந்த பிணம் வந்து. ஆனா வந்து அவனுடைய எஸ்டர் டேஸ்ல அவனுடைய பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மெடல்ஸ் வந்து குவிச்சவன், மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சாதித்தவன். ஸோ அவனுடைய அந்த வீழ்ச்சியை வந்து அந்த சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று, சாரி ஷார்ட் ஃபில்ம் மாதிரி ஒன்று அதுல எடுத்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து அதுக்குள்ளார வந்து வைக்கப்படுற மதிப்பீடுகள் என்ன, போட்டி, அதாவது வெற்றி இல்லையா, விக்ட்ரி, வெற்றி, சக்சஸ்ன்னு சொல்ற சக்சஸ், அப்புறம் தேசியம், தேசப்பற்று, இதெல்லாம் தான் வந்து அந்த மதிப்பீடுகள் வைக்குது. உண்மையில அது வந்து ஒரு அதிகார பிரதி தான் அப்படின்றது அவருடைய ஒரு வாசிப்பா இருந்தது. ரவிக்குமார் எழுதின தலித் என்ற ஒரு தனித்துவம், தலித் கலை இலக்கியம், அதெல்லாம் தொகுப்புகள், அது எல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆக்கங்களா வந்து அவருடைய அது அவங்க பீரியட்ல இருந்து. கோவேல் சுவாமி வந்து அந்த தமிழ் மரபு இருக்கு பாருங்க, நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் மரபு இருக்கு, தமிழ் வரலாறு, தமிழ் சிந்தனை வரலாறு, இது வந்து நம்ம துரதிருஷ்டவசமா தமிழ்ல எல்லாமே ஒரு சைவ பார்வையிலிருந்து எழுதப்பட்டதா இருக்கு, தமிழ் தேசிய பார்வையிலிருந்து எழுதப்பட்டதா இருக்கு. அவர் வந்து ஒரு அவைதிக பாதை வந்து அதுக்குள்ள, ஒரு அவைதிகமான பாதை, ஒரு ஒரு மதம் சாராத பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஒரு மதம் சாராத செக்குலரான ஒரு அவைதிக பார்வை வந்து அந்த வரலாற்றுக்குள்ளார வந்து தொகுத்து கொடுத்தார். அது மாதிரி ராஜகோதவன் வந்து ஒரு முக்கியமான தலித்திய விமர்சகர் அந்த காலகட்டத்துல. ராஜகோதவன் வந்து அறம் அதிகாரம்னு ஒரு புத்தகம் எழுதினார். அது வந்து தமிழ் அறநூல்கள் பற்றிய ஒரு ஆய்வு முறையை வெளிப்படுத்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு புத்தகம் அது. ஏன் அப்படின்னா அறம்னு நம்ம சொல்றோம், அறம்ன்றது எவ்வளவு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு இல்லையா, ஆனா அது எத்தனை அர்த்தங்கள் கொண்டது, வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டதா இருக்கு. ஆக்சுவலா ஒரு அறம் வந்து ஒரு சமூகத்துல உருவாக்கப்படும் பொழுது அது ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னா, ஒரு பெரிய அரசு வந்து தன்னை தகவமைச்சு போது தனக்கான அறத்தையும் அது உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு, தனக்கான ஒழுங்கையும் அது உருவாக்கிக்குது. அந்த ஒழுங்குக்கு ஒரு அறம் தேவை, அந்த அறத்தை எழுத வேண்டியவங்களும் தேவை. அப்ப அறத்துக்குள்ளாரு கூட ஒளிந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு அரசுன்றதுடைய அதிகாரம் தான் அப்படின்னு வந்து அவர் ஒரு ஆய்வுமுறையை வந்து அதுல செய்யறாரு. அவர் வந்து தலித்து நோக்கில் தமிழ் இலக்கியம், தலித்து நோக்கில் தமிழ் இலக்கியம்னு ஒரு புத்தகம், அதுல வந்து மொத்த தமிழ் இலக்கியங்களையும் வந்து ஒரு விளிம்பு நிலை இருப்புல இருந்து, ஒரு தலித்து இருப்புல இருந்து, அல்லது ஒரு சாதிய இருப்பு ஒடுக்கப்பட்ட சாதி நிலையில இருந்து அந்த வரலாறையை மறுவரையறை செய்கிறார். அப்போ வந்து வேற வகையான ஒரு தமிழ் ஹிஸ்டரி ஓப்பன் ஆகுது. அங்கதான் பின்னணித்துவம் சொல்ற பல் வரலாறு திறக்குது.
உண்மையில நம்ம பாக்குற வரலாறு கல்கி எழுதும் போது வரலாறு வந்து எவ்வளவு ஒரு பிரமிக்கத்தக்கதா இருக்கு, குளோரிஃபைடா இருக்கு. ராஜராஜ சோழனுடைய வரலாறு பார்த்து இல்ல சோழ சாம்ராஜ்யத்தோட வரலாறு இல்லையா, அப்ப நமக்கு தமிழ்நாடு வந்து ஒரு குளோரிஃபைடு தமிழ்நாடு. ஆனா ராஜகோதன் வழியா நம்ம பார்க்கும்பொழுது தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு வன்முறைகள் நிகழ்ந்த ஒரு ஒரு வரலாறா வந்து இருக்குது. நம்ம டோட்டலா அதோடைய சிச்சுவேஷன் வந்து மாறிடுது. பிரேம் ரமேஷ்னு ரெண்டு பேர் பாண்டிச்சேரியில இருந்து சேர்ந்து எழுதுவாங்க. அவங்க வந்து பின்னணித்தம் சில பிரச்சனை பாடுகள்னு சொல்லி எழுதினாரு. ஒரு ஒரு தொகுப்பு மாதிரி எழுதினாங்க, சிதைவுகளின் ஒழுங்கமைவாக்கம்னு. அவங்களும் வந்து தமிழ் மரபுல இருந்து ஒரு அவைதிகமான மரபை கட்டமைக்கிறது, சிலப்பதிகார மணிமேகலை வழியெல்லாம் அதில் ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு அதில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. என்னன்னா சிலப்பதிகார மணிமேகலை ரெண்டுத்திலுமே வந்து எழுதினவங்க ஆண்கள், அதில் கதாபாத்திரங்கள் பெண்கள். இவங்க வந்து ஆண் மொழியால தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதுறாங்க. கூடுமான வரையில் அதை அந்த வந்து அந்த பெண் பாத்திரத்தை வந்து அவங்க சைலன்ஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த பெண் பாத்திரங்கள் வந்து முழு வேட்கையோட ஒரு தீவிரத்தோட ரெண்டுத்திலுமே வெளிப்படுது. ரெண்டு பாத்திரங்களுக்குள்ளாரையும் அந்த வேட்கைன்ற மனக்கூறு தான் செயல்படுது. ஆனா அதே சமயத்துல இது சிலப்பதிகாரத்துக்குள்ளார கண்ணகியுடைய வேட்கை அப்படின்றது வந்து ஒரு கோபமா மாறி அந்த வேட்கை வந்து ஒரு கடத்துல பஸ்ட் ஆகி வந்து மதுரையை வந்து எரிக்குது. ஆனா மணிமேகலை வந்து தன்னுடைய வேட்கை வந்து தன் உடல் வழியா மட்டும் காணாமல் வேட்கைன்றது வந்து தன்னிலையில தன்னுடைய சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் தன்னுடைய வேட்கையை காமத்தை வந்து உணராம பிற உடல்கள் வழியாகவும் உணர்றான், அதர் வழியாகவும் உணர்றான். அப்ப அவ வந்து வேற வகையான கண்ணகி எப்படி பஸ்ட் ஆகி மதுரையை எரிக்கிறாளோ அதுக்கு பதிலாக மணிமேகலை வந்து ஒரு ஒரு சீர்திருத்த பாதைக்கு ஒரு பௌத்த நெறிக்கு வந்து போறான் அப்படின்றது வந்து அதுல எழுதிப்பாங்க. தொல்காப்பியர் வரைய இருக்கிற ஒரு தமிழ் பரப்புல கூட ஏராளமான சிறு மரபுகள் வந்து சைலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. தொல்காப்பிய எழுதப்பட்டதும் சரி, தொல்காப்பியத்தை இன்னைக்கு வாசிக்கப்பட்டதும் சரி, ரெண்டுத்திலுமே வந்து தமிழ் தூய்மைவாதம், தமிழ் நிலப்பரப்பு, தமிழிய அரசியல் அப்படின்னு ஒன்னு வந்து நம்ம பியூரிஃபை பண்ணிட்டே போறதுக்கான ஒரு இடம் அதுல இருக்குன்னு சொல்லி அதை பற்றியும் பிரேம் ரமேஷ் வந்து முக்கியமான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் வந்து அன்றைய காலகட்டத்துல இது மொத்தமே வந்து ஒரு ஒரு பின்னணுத்த ஒரு பேரலான ஒரு ஒரு எனர்ஜியை வந்து இந்த ஆய்வு முறைகளை எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு கொஞ்சம் முன்புல இருந்தே இயங்கிட்டு இருந்தவங்க தமிழவன், நாகார்ஜுனன் இவங்கெல்லாம், இவங்க வந்து ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்ற ஒரு ஆய்வு முறையை வந்து முன்வைத்துட்டு இருந்தாங்க. தமிழன் வந்து தமிழனுடைய ஆய்வு முறைகளில் அது வரைக்கும் மார்சியர்கள் வந்து ஒரு படைப்பு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த ஆசிரியர் பற்றிய விமர்சனம் இருக்கும். ஆசிரியர் யார், ஆசிரியர் சமூகத்தில் எந்த அடுக்கில் இருக்கிறாரு, ஆசிரியர் வந்து அதுக்குள்ளார என்ன அரசியலை வெளிப்படுத்துகிறார், வர்க்க அரசியலை வெளிப்படுத்தியிருக்கிறாரா, அதாவது வர்க்க போராட்டம் வந்து அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கா, முதலாளிக்கு சார்பாக இருக்காரா அல்லது வந்து தொழிலாளிக்கு சார்பாக இருக்காரா, இது மாதிரிலாம் வந்து ஆசிரியர் வரலாறு சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் படைப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய களங்கள் சார்ந்து அந்த ஆய்வுமுறை வந்து நடக்கும். ஆனா தமிழன் வந்து ஒரு ஆய்வுமுறை எடுக்கும்போது நான் வந்து படைப்புக்கு வெளியே போல, படைப்புன்றது ஒரு மொழி கட்டமைப்பு, அந்த மொழி கட்டமைப்புள்ளாரே அந்த விமர்சனத்தை வந்து நடத்த விரும்புறேன். ஸோ ஒரு படைப்புடைய ஆழ்தளத்துல அதோடைய அக அமைப்புல என்னென்ன கூறுகள் இருக்கு அப்படின்றதான் வந்து அவருடைய விமர்சன முறையா இருந்தது. அப்ப இவருடைய சுந்தரராம சுவாமியுடைய ஜேஜேசில குறிப்புகள் வரும்பொழுது ஜேஜேசில குறிப்புகளுடைய புரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு உள்ளொளியை தேடக்கூடிய, ஒரு உண்மைன்னு ஒன்று தேடக்கூடிய ஒரு ஒரு புரோட்டகனிஸ்ட். ஆனால் தமிழவன் வந்து அப்படி அந்த புரோட்டகனிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஆய்வு முறையை நடத்தாமல் ஜேஜேசில குறிப்புகளுடைய அகத்தளத்தில் செயல்படக்கூடிய கூறுகள் என்ன அப்படின்றதான் அவருடைய ஆய்வு முறையை எடுத்து வர்றார். அவர் சொல்றாரு, இது மையமற்ற நாவலுக்கு ஜேஜேசில குறிப்புகள் ஒரு மையமற்ற நாவல், அதனால நான் வந்து ஒரு மையமற்ற விமர்சன முறையை கொண்டு தரேன் அப்படின்னு அவருடைய ஒரு குரலா இருக்கு. கலாப்பிரியா பற்றி, ஆண்டாள் பற்றி, ஞானக்கூத்தன் பற்றி, பாரதியை பற்றி, எல்லாரும் பற்றியும் ஆய்வுகள் வந்து தமிழன் செஞ்சிருக்காரு. ஆனால் எல்லாத்துலையும் எப்படி இருக்குன்னா, இப்போ கலாப்பிரியா எடுத்துக்கிறாருன்னா புறநிலையா கலாப்பிரியாவுடைய சரித்திரத்திலிருந்து கலாப்பிரியோட வாழ்க்கை வரலாறு இருந்து போகாம அவருடைய கோயம்சை மட்டும் டெக்ஸ்டா வச்சுட்டு அந்த கலாப்பிரியோடைய கவிதைகளுடைய ஆழ்தளத்துல செயல்படக்கூடிய கூறுகள் என்ன, கலாப்பிரியோடைய கவிதையுடைய ஆழ்தளங்கள்ல ஒரு ஒரு வன்முறை, அப்புறம் வந்து ஒரு பாலியல், ஒரு ஒரு விடுதலை, இந்த மாதிரி சில கூறுகளை அவர் சில எலிமெண்ட்ஸ் காமிக்கிறார். கலாப்பிரியா கவிதைகளுடைய ஆழத்துல செயல்படக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன, இதை பார்க்கறது தான் வந்து தமிழனுடைய ஒரு ஆய்வு முறையா இருக்கு. அதே போல தமிழவன், நாகார்ஜுனன் இவங்க எல்லாரும் வந்து படிகள், மேலும் பரிமாணம், அப்புறம் வித்தியாசம்னு ஒரு ஒரு பத்திரிகை இதெல்லாம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுல இந்த ஆய்வு முறைகள்லாம் அவங்க முன் வச்சிட்டு இருந்தாங்க. நாகார்ஜுனன் வந்து ஆ கலாச்சாரம் எதிர்காலாச்சாரம் அப்படின்னு சொல்லி, ஆ கலாச்சாரம் எதிர்காலாச்சாரம் அப்படின்னு ஒரு புத்தக தொகுப்பு. அதுல அவரும் வந்து கவிதைகள் எல்லாம் வந்து அந்த அவங்களுடைய லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெக்னிக்கல் லாங்குவேஜ், ஃப்ளோ சார்ட் இருக்கிறது, ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப மிரட்டக்கூடிய தன்மையில இலக்கிய விமர்சனம் போன ஒரு காலகட்டம் அது. அதுல அவங்க வந்து அதுல நாகார்ஜுனுடைய முக்கியமான ஒரு விமர்சனம் அதுல வந்து
இந்திய அறிவியல் இருக்கு பாருங்க, நம்மளுடைய டிஆர்டிஓ கட்டமைக்கக்கூடிய அறிவியல், இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகம், இந்த அறிவியல் வந்து பியூரான அறிவியலா? ஏற்கனவே பின்னணி அறிவு களங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், அறிவியல் என்பது கூட பியூரானது கிடையாது, அப்ஜெக்டிவானது கிடையாது, அது ஒரு சோசியலி கண்டிஷன் தான். அறிவியல் என்பது ஐரோப்பிய அறிவியலுக்குள்ளார ஐரோப்பிய தன்மைகள் வந்து கட்டாயமா இருக்கும், வெள்ளை அறிவியலுக்குள்ளார வெள்ளை தன்மைகள் இருக்கும், ஆண்கள் உற்பத்தி செய்த அறிவியலுக்குள்ளார ஆண் தன்மை வந்து இருக்கும். டார்வினுடைய கோட்பாட்டில் சொல்லப்படுது, டார்வினுடைய கோட்பாட்டில் வந்து ஒரு மேஸ்குலினான கேரக்டர் இருக்கு, ஒரு ஆண் தன்மை வந்து அதுல இருக்கு, ஃப்ராய்டு சிந்தித்த விதத்துல ஒரு ஐரோப்பிய தன்மை இருக்கு, அப்படின்லாம் வந்து விமர்சன முறைகள் இருக்கு. அதே மாதிரி இவர் வந்து இந்திய அறிவியல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மாடர்ன் சயின்ஸ் அல்லது இராணுவத்துடைய அறிவியல் இருக்கு பாருங்க, அக்னி ஏவுகணை எல்லாம் வடிவமைக்கிறது, இது எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு இந்துத்துவ கூறுகள் வந்து இருக்குது, புராண கூறுகள் வந்து இருக்கு. புராணத்துடைய நேரடிவ் தான் இவங்க திரும்ப கொண்டு வராங்க, ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ஏவுகணையும் எடுத்துக்கலாம், பிரம்மாஸ், அக்னி, ஆகாஷு, இந்த பிருத்வி, இது எல்லாமே மகாபாரத ஆயுதங்கள், மகாபாரத ஆயுதங்களை தான் வந்து கொண்டு போய் பேரை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விமர்சனம் வந்து நாகார்ஜுனனுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விமர்சனம் தான். ஸோ இப்படி வந்து விமர்சன முறை வந்து பல களங்களில் பின்னணித்தை வந்து கொண்டு சென்றுச்சுன்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலித்தியத்துக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் பின்னணித்தை வந்து ரொம்ப ஒரு ஊக்கமான ஒரு தோழமையான ஒரு கருத்தியெல்லாம் வந்து இருந்தது, அதே போல பெண்ணியத்துக்கும் இருந்தது, இதெல்லாம் தனிப்பாதைகளாக இருந்தாலும். ஸோ பெண்ணிய சிந்தனை வந்து அது வரைக்கும் பெண்ணியம்ன்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய தத்துவத்துக்குள்ளார ஒரு கூறா மட்டும்தான் செயல்பட்டுருக்கு, பெரியாரியத்துக்குள்ளார அது ஒரு கூறா இருக்கும், இது மார்க்சியத்துக்குள்ளார அது ஒரு கூறா இருக்கும், பொருளியல் விடுதலை வரும்பொழுது பொருளியல் சமத்துவம் வரும்பொழுது பெண் விடுதலை ஆகிறா அப்படின்றது தான், அதாவது பெண் வந்து உற்பத்தியில சமூக உற்பத்தியில போய் ஈடுபடும் பொழுது அவளுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது அப்படின்றதான் மார்க்சியத்துடைய பெண்ணுக்கான ஒரு இடம். ஆனா வந்து இவங்க தனி பாதைகளை வைக்கிறாங்க, அப்ப வந்து வாகிதா அவங்களாம் வந்து மார்க்சியத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பெண்ணிய நோக்கிலான இடைவெளிகள் என்ன அதெல்லாம் கூட அவங்க எழுதுறாங்க. அதே மாதிரி ஆனந்தின்னு ஒருத்தவங்க வந்து சுயமரியாதை காலகட்டத்தில் வாழ்ந்த பெண் ஆளுமைகளை பற்றிலாம் வந்து தொகுக்கிறாங்க. இப்போ பெரியாருடைய பெண்ணிய பார்வை எப்படி இருக்குன்னு ஒரு பாதை வந்து போகுது. தலித்திய பெண்ணியம்னு சொல்லி இவங்க ஆனந்தி, சாரி மன்னிக்கலாம், இவங்க அரங்கமல்லிகா, இவங்க பேர் மறந்துட்டேன் நான், நான் சிவகாமி, இவங்கெல்லாம் வந்து ஒரு தலித்திய பார்வையில் ஒரு பெண்ணுடைய இருப்பு வந்து வெறுமனே ஒரு பொதுவான இருப்பு கிடையாது. ஏற்கனவே போஸ்ட் மாடர்னிசம் சொன்னதுதான், ஒற்றை இருப்பு கிடையாது, பெண்ணுக்கு ஒற்றை அடையாளம், பெண் என்பதே ஒற்றை கிடையாது இல்லையா, ஒரு உயர்சாதி பெண்ணுடைய இருப்பு வேற, அவளுடைய பிரச்சனைகள் வேற, ஒரு ஒடுக்கப்படுற பெண்ணுடைய இருப்புகள் வேற. இப்ப தலித் பெண்ணியம் அப்படின்னு ஒரு இன்னொரு ஒரு பாதை வந்து உருவாக்குது, அதுல இவங்க வந்து சாதிய விடுதலையும் இணைத்த ஒரு பெண்ணிய விடுதலை, அதை வந்து இவங்கெல்லாம் அரங்கமல்லிகா, பாமா இவங்கெல்லாம் வந்து பேசுறாங்க தலித் பெண்ணியம். இதே போல தியரிட்டிக்கலா பேசணும், ஆமங்கையெல்லாம் வந்து ஐரோப்பிய கோட்பாடுகளை முன்வைத்து பேசினார்கள், அவங்க சில நாடகங்கள்லாம் போட்டாங்க, அதில் வந்து ஒரு தமிழ் தேசிய தன்மையில் சில புதிய பெண் படிமங்களை வந்து உருவாக்கினாங்க அவ்வைன்ற நாடகத்தின் வழியெல்லாம். இந்த தியரிட்டிக்கலான ஃபெமினிசம், அதாவது பெரியார் பெண்ணியம் அல்லது தலித்திய பெண்ணியம் இப்படின்லாம் பேசப்பட்ட காலகட்டத்திலே பெண்ணிய படைப்பு வந்து ஒரு பெரிய வீரியத்தன்மையை வந்து அடையுது, பெண் படைப்பு தளத்தில் கவிதையில குறிப்பாக, இப்போ கவிதையில வந்து ஒரு பெரிய ஒரு பாதை வந்து திறக்குது. அவங்க வந்து உடல் அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைத்து வந்து பேசுறாங்க. உடல் அரசியல் அவங்க எதை முன்வைக்கிறாங்கன்னா, பெண் அப்படின்றது வந்து ஒரு ஆண் மொழியில உருவாக்கப்பட்ட ஒரு பிரதியா இருக்கு, பெண் உடல் அப்படின்றது வந்து ஆண்கள் கட்டமைத்த மொழி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார அதுக்கு அந்த மீனிங்ஸ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆண் கட்டமைத்த கம்பருடைய மொழியில இருக்க பெண் எப்படி இருக்கிறா இல்லையா, அல்லது இளங்கோடிகள் வைக்கக்கூடிய மொழியில பெண் எப்படி இருக்கிறா, இதை வந்து உடைத்த மொழியே ஒரு அதிகார தளங்கள் கொண்டதா இருக்கு இல்லையா, ஆணுடைய அதிகார தன்மைகள் கொண்டதா தான் மொழியே வந்து இருக்கு, மொழியே ஒரு ஆண் தான் அப்படின்னு அவர் சொல்றாங்க, மொழி வந்து ஒரு ஆண் ஆண் கூறு கொண்ட ஒரு ஒரு சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி, அதனால ஆண் மொழியை வந்து உடைத்து பெண் மொழியை அல்லது பெண் உடலை வந்து தனதாக்குறது முதல்ல, பெண் உடல் வந்து முழுக்க ஆண்களுடைய ஒரு அதிகார எல்லைக்குள்ளார இருக்கு இல்லையா, அவங்களுடைய எழுத்து எல்லைக்குள்ளார, அதுலேருந்து விடுவித்து பெண் உடலை தனதாக்குறது, பெண் உடலுடைய இயற்கை கூறுகள் அதோடைய வீரியத்தன்மைகள் அதோடைய படைப்புக்க கூறுகள் இருப்பாருங்க, அதை வந்து சுதந்திரமா எழுதுறது, பெண் உடலுக்கும் இயற்கைக்கும் உள்ள நீரோட்டங்களை வந்து சுதந்திரமாக பேசுவது, பெண் உடலை வந்து அவங்க ஒரு நுகர்வு தன்மையில ஆண்கள் வைக்கிறதுல இருந்து விடுவித்து பெண் உடல்களை வந்து இவங்க ஒரு சப்ஜெக்டா மாத்துறாங்க, இவங்களுடைய ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பா, இந்த பெண் கவிஞர்கள் வந்து அதையே ஒரு நிலப்பரப்பா வந்து மாத்துறாங்க, அவங்களுடைய நிலப்பரப்பா. அந்த உடல் அரசியல் கூட ஒற்றைத்தன்மை கொண்டதா இல்ல, அதுக்குள்ளாரையும் பல பாதை, இப்ப குட்டிரேவதி எழுதுற கவிதைகள் வந்து அந்த இயற்கையுடைய லயம் இருக்கு பாருங்க, இயற்கையோட ஒரு ஒரு ஒழுங்கு இசைமை இருக்கு இல்லையா, அது வந்து தன்னுடைய உடல்லையும் அல்லது பாலியல் இதுலயும் வந்து அவங்க அதை கொண்டு வருவாங்க, அதை பதிலீடு செய்வாங்க. பாலியல்ன்றது வந்து ஒரு ஆரவாரமான
அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஆண் ஆதிக்கப்படுத்தப்பட்ட பாலியல் இருக்கு, அதுல இருந்து விடுத்து ஒரு ஒரு நேச்சுரலான ப்ராசஸா, நேச்சருடைய ப்ராசஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து தன்னுடைய உடல் தன்னுடைய பாலியல் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து அவங்க வைப்பாங்க. இது குட்டிட்டு பார்த்தீங்கன்னா உடலுடைய மூடுண்ட தன்மை இருக்கு, அதை வந்து உடைக்கிறது, அது வந்து ஒரு ஒரு பல நீரோட்டங்கள் அதுல இருந்து திறக்கிறது. மாலதி மைத்திரியுடைய கவிதையில வந்து ஒரு ஒரு நிலம் இருக்கும், அவங்களுடைய கவிதைகள்ல குற்றவீதி கவிதையில நிலம் வேற மாதிரி ஒரு நேச்சர்ன்ற ஒரு நினைவா இருக்கும். இவங்களுடைய கவிதைகள்ல நெய்தல் அப்படின்ற ஒரு நிலமாகவும், தாய் அப்படின்றத பத்தி பெரியார் வைத்த சிந்தனைகள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆனா மாலதி மைத்திரி வந்து தாய்மைன்றது பெண்ணுக்கான ஒரு பெரிய படைப்பு வாய்ப்பு, அவ வந்து அதனால கூட ஒரு அதிகாரத்தை அடையிறான்லாம் கூட அதை வேற மாதிரி பார்த்து வந்து கவிதைகள் எழுதினாங்க. இது சுகீர்த ராணி வந்து ஒரு தலித் பெண்ணுடைய உடலை வந்து அவங்க எழுதுறாங்க. அப்போ ஒரு நிச்சயமா வந்து தலித் அல்லாத ஒரு பெண்ணுடைய உடல் எழுதப்படுறதும் தலித் பெண்ணுடைய உடல் எழுதப்படுறதும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த உடல் அரசியல் வந்து நிச்சயமா வேற. சல்மா வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்துல ஒரு இஸ்லாம் சமூகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பெண் மீதான ஒடுக்குமுறைகள் இருப்பாருங்க, அங்க உள்ள ஒரு ஆண் கட்டமைப்பு அதுல உள்ள பிரச்சனைகளை பேசுறது, அவங்களுடைய நாவல்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பேசிருக்காங்க அதை பத்தி. அப்ப உடல் அரசியல்ன்றது கூட வந்து ஒரு ஒற்றைத்தன்மை கொண்டதா இல்லை, அது கூட வந்து ரொம்ப ஒரு பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கு. லீலா மணிமேகலை வந்து மார்சிய பிரதிகள் இருக்கு இல்லையா, மார்சிய அறிவு பிரதிகள், மார்சிய மூலவர்கள் இருக்காங்க பாருங்க, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆண் கூறுகளை வந்து நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரியான பாதையில கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சில சர்ச்சைகள்லாம் கூட உண்டு பண்ணுச்சு. ஆனா மார்க்ஸ் அப்படின்ற மார்க்சிஸ்ட் டெக்ஸ்டுக்குள்ளார என்னென்ன இடைவெளிகள் இருக்கு ஒரு பெண்ணிய நிலையில இருந்து அதை பார்க்கும்போதுன்னு சொல்லி ஒரு பெண்ணிய விமர்சன முறையே ஒரு கவிதையாக மாற்றுவது. மார்க்ஸ் வந்து ரொம்ப நேரடியா தாக்குற மாதிரி அந்த கவிதை இருக்கும், அது வெறும் மார்க்ஸ் என்ற ஆளுமே எடுத்துக்கணும், அந்த சித்தாந்த குறியீடு அதை எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து லீலா மணிமேகலை வந்து எழுதினாங்க. அப்ப உடல் அரசியல்ன்றது ஒரு பெரிய களம் வந்து திறக்கிறத நம்ம பாக்குறோம், அதுவும் பன்முகப்பட்ட பாதையா. இலக்கியத்துக்கு படைப்பிலக்கியத்துல பின்னணத்தை கொண்டு வந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா ஒரு 80கள் வரைக்கும் தமிழ்ல வந்து பிரதானமான போக்கா வந்து யதார்த்தவாத போக்கு இருக்கு, யதார்த்தவாத கூறுமுறை தான் வந்து பிரதானமான போக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பா தமிழ் நவீனத்துவ இலக்கியங்கள்ல, அதாவது உலகங்களுமே நவீனத்துவ இலக்கியங்கள்ல தனி மனிதன் அப்படின்ற ஒரு முக்கியமான அழகா இருக்கான். தனி மனிதனுடைய பிரச்சனைன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நவீனத்துவமே வந்து தனி மனிதனுடைய அறிதலையும் தனி மனிதனுடைய இருப்பையும் வந்து மையப்படுத்திய இடம், தனி மனிதனுடைய இருப்பு அறிவு வந்து வந்து மையம் நவீனத்துவது. ஸோ அந்த செல்ஃப் இப்போ சுந்தரராமசாமியுடைய ஜெயசில குறிப்புகள் கூட அதோடைய வடிவத்துல வந்து சில பின்னவீன கூறுகள்லாம் இருக்கலாம், கலைச்சி கலைச்சிலாம் போட்டிருக்கலாம், ஒரு குறிப்புகளாக எழுதியிருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அதுல வர புரோட்டகானிஸ்ட் இருக்கான் பாருங்க, அந்த ஜே வந்து ஒரு உள்ளொளியை தேடக்கூடியவன், வாழ்க்கைக்கு ஒரு உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு லட்சியம்னு ஒண்ணு இருக்கு, அப்பாற்பட்ட ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு, உண்மை அப்படின்றத பத்திய ஒரு நம்பிக்கை வந்து அதுல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். பாசங்களை வந்து அந்த அந்த அவனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அந்த ஒரு இடம் வந்து இருக்கும். இப்ப இதுல இருந்து மீறுது அந்த போஸ்ட் மாடர்ன் பீரியட் அப்படின்றது, இதுல இருந்து மீறுது. நாகார்ஜுன் வந்து அந்த பீரியட்ல யதார்த்தவாதம் இன்று அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் எழுதினார், அது வந்து நிறைய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். யதார்த்தவாதம் அப்படின்ற கலை நெறியே அல்லது கூறுமுறையே வந்து ஐரோப்பிய பகுத்தறிவுல இருந்து உருவான ஒரு அழகியல், ஐரோப்பிய யாந்திரிய எந்திர முறையில இருந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு போட்டோ வந்து அப்படியே எடுத்து அப்படியே டிட்டோ அப்படியே எடுக்குது இல்லையா, ஒரு கேமராவில வந்து புற உலக அப்படியே பதிவு செய்ய முடியுது இல்ல, அறிவியல் வந்து புற உலக அப்படியே பதிவு செய்யுது இல்லையா, அதோடைய ஒரு முறைமையில இருந்து வந்ததுதான் வந்து யதார்த்தவாதம். ஆனா வந்து லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களும் அந்த கட்டத்துல பேரலா அறிமுகமாகுது, அவங்களாம் நம்மள மாதிரியே காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருந்தவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தேவதை கதைகள், பயணக்கதைகள், நாடோடி கதைகள் இதெல்லாம் இருக்கு, யதார்த்தவாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாதிரி மேஜிக்கலான ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. அப்ப தமிழ்லயும் வந்து தமிழ் மரபுல இருந்து சில எழுத்தாளர்கள் வந்து உருவாகி கோணங்கி, எஸ் ராமகிருஷ்ணன், பிரேம் ரமேஷ், இவங்கள எல்லாருக்கும் வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கு அவங்களோட கதை குரல் முறையில, இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு பெரிய உரையாடல் உருவாக்கி யதார்த்தவாதத்தை மீறிய கதை சொல்லல் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. அதுலயுமே வந்து ஒற்றை முறையா இல்ல, அந்த மிகுப்புனைவுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா ஃபேண்டசியா மிகுப்புனைவு தன்மை கொண்ட கதைகள், அதுவும் வந்து ஒற்றைத்தன்மை கொண்டதா இல்ல, அதுவுமே ஒவ்வொரு ஒரு ஒரு படைப்பாளையும் தன்னுடைய வாழ்க்கை பார்வையில இருந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய பாதைகளா தான் அது இருந்தது. சாரு நிவேதா எழுதின ஜீரோ டிகிரி வந்து அன்னைக்கு ஒரு முக்கியமான பின்னவினத்துவ பிரதியா வந்து வாசிக்கப்பட்டுச்சு, கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. ஆனா இது போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சருக்கு ஒரு இது என்னன்னா, அன்னைக்கு வரைக்கும் சீரியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னா அதை மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரெண்டு எதிரிகளை முதல்ல வகுத்துக்குது, ஒன்னு வந்து வணிக இலக்கியம் அப்படின்னு ஒரு இடத்த வகுத்துக்குது, இன்னொன்னு மரபுன்னு ஒன்று வகுத்துக்குது. மரபுன்றதையும்
கேளிக்கை பாப்புலர் லிட்ரேச்சர் அப்படின்ற ரெண்டு எதிரிகளையும் வகுத்து கொண்டுதான் தன்னுடைய அர்த்தத்தை உருவாக்கிக்குது சீரியஸ் லிட்ரேச்சர். ஆனா போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர்ல மரபும் சரி அல்லது இந்த பாப்புலர் கூறுகளும் சரி ரெண்டுமே வந்து அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். மரபு வந்து பின்னணித்த பிரதியில வந்து ஒரு ஒரு விளையாட்டா பயன்படுத்த முடியும், ஒரு கூறாக பயன்படுத்த முடியும், கான்சியஸா நடக்கக்கூடிய கான்சியஸா ஒரு கூறா பயன்படுத்த முடியும். அது அப்படியே மரபுடைய உண்மைகளோட ஏற்ப வந்து வச்சிருக்கிறது இல்லை. மரபு ஒரு டெக்ஸ்டா மாத்திக்க முடியும், அதே மாதிரி பாப்புலர் கல்ச்சர் வந்து ஒரு டெக்ஸ்டா மாத்திக்க முடியும். சார்னுவேதோட அந்த பிரதியில அவருடைய மொழியே வந்து நம்மளுடைய வழக்கமான சிறுபத்திரிகை நவீனத்து மொழியில இருந்து மாறி ஒரு சாதாரண பத்திரிகை தமிழ், ஊடக தமிழ், பாப்புலர் மீடியால வரக்கூடிய தமிழ், கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த தமிழ், இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய சரளமா வந்து அதுல இருக்கிறது பார்க்கலாம். அதுமாரி அந்த சீரியஸான தமிழுமே கூட அதுல இருக்கும். அந்த ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் மரபுல இருந்து வரக்கூடிய தமிழுமே அந்த நாவலுடைய கடைசி பகுதியில் வரும். முனியாண்டின்னு ஒரு கேரக்டர் வந்து, அதாவது தன்னிலையை வந்து சாலிடா இல்லாம தன்னிலை அப்படின்றத வந்து ஒரு கேலி பொருளா, தன்னிலைன்றத வந்து ஒரு கவிழ்க்கப்பட்ட ஒரு விளையாட்டு தன்மையா அதுல வந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சி இருக்கும். அதாவது முனியாண்டி, சூர்யா இல்ல வெவ்வேறு பேர்கள்ல தன்னையே வெவ்வேறு பிம்பங்களா மாத்திக்கிறது, தன்னை ரொம்ப சீரியஸாவும் வந்து எழுதுறது, அதே சமயத்துல தன்னை வந்து ரொம்ப ஒரு கேலியாவும் அதுலயே மாத்துறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மாடர்ன் சிஸ்டம்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் அல்லது நீதிமன்றங்கள் இதோடைய வன்முறைகள் எழுதுறது, அதே சமயத்துல விடுதலை சித்தாந்தங்கள் இருப்பாருங்க, மார்க்சியம் போன்ற விடுதலை சித்தாந்தங்கள், அதுக்குள்ளார இருக்க ஒழுக்கவியல் இருக்கு இல்லையா, அந்த ஒழுக்கவியலையும் கட்டவழிக்கிற மாதிரி எழுதுறது. அதனாலதான் சார்னுவேதால வந்து ஒரு ஒழுக்கவியலுக்கு எதிரான அல்லது பாலியல் மீதான மதிப்பீடுகள் இருக்கு இல்லையா, வழக்கமான நம்மளுடைய அறம் சார்ந்த கட்டமைப்புகள் வகுத்திருக்கிறது, அது எல்லாத்தையும் மீறக்கூடிய ஒரு ஒரு கலகமான ஒரு ஒரு குரலாகவும் வந்து அந்த ஜீரோ டிகிரி வந்து எழுதப்பட்டுச்சு. நிறைய விமர்சனங்களும் வந்தது. அது இப்போ கோணங்கியுடைய கதைகள் வந்து வேற ஒரு உலகத்துல இருந்து வந்து ஒரு மனித, அதாவது கதைகளை விளக்கிய, கதாபாத்திரங்களை விளக்கிய, மனித மையத்தை வந்து விளக்கிய, மனிதனையே மையமா வைத்து எழுதுறது இருக்கு இல்லையா, சுய அனுபவம்னு சொல்றோம் இல்லையா. அன்னைக்கு நடந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு 80-90 வரைக்கும் ஒரு படைப்புலேருந்து தன்னுடைய சுய அனுபவத்தை எழுதணும் அப்படின்ற குரல் வந்து ஓங்கி இருந்தது. சுய அனுபவம் இல்லாமல் எழுதப்படுற படைப்புகள் வந்து போலி அப்படின்லாம் வந்து சொன்னாங்க, இது வந்து அவருக்கு தெரியாத இடத்தெல்லாம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் போஸ்ட் மாடர்னிசம் வந்த பிறகு மனிதன் சுய அனுபவன்றது ஒரு ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ், அது வந்து ரொம்ப ஒரு சின்ன இடத்து தான் நமக்கு தெரியுது, அதை தாண்டி நம்மளால போக முடியல இல்லையா. அப்போ வாசிப்பு வழியாக நம்ம அடையக்கூடிய எல்லாமே நம்மளுடைய பிரதி தான். அப்போ மனிதன் தன்னுடைய சுய அனுபவத்தை எழுதுறது, தன்னுடைய குடும்ப கதை எழுதுறது, ஜாதி கதை எழுதுறது அப்படின்றதா இல்லாமல், என்ன கேட்டீங்கன்னா மனிதனே வந்து பிரபஞ்சத்துல ஒரு சின்ன வஸ்து தான், ஒரு ஆப்ஜெக்ட் தான், அவன் ஒரு சப்ஜெக்ட் கிடையாது மனிதன். அதனால கோணங்கியோட கதைகள்ல அந்த மனித மையம் விலகிய, கதைகள் நீக்கப்பட்ட, வழக்காற்று தன்மை, ஒரு மாதிரி புனைவு தொன்மம், அவரே சில தொன்மங்கள் எல்லாம் உருவாக்குவாரு. அது மாதிரி ஒரு மொழி பிரதியா, ஒரு ஒரு மொழியுடைய கூட்டமா, ஒரு சொல் வெளியா வந்து அந்த நாவல் வந்து படைக்கப்படுறதை பார்க்கலாம். அது புரியுதா புரியாதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து, நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது. அதே மாதிரி இவங்க பிரேம் ரமேஷும் வந்து சொல் என்ற ஒரு சொல்லு, புதைக்கப்பட்ட பிரதிகளும், இரண்டு புதைக்கப்பட்ட மனிதர்களும் எரிக்கப்பட்ட பிரதிகளும், அதெல்லாம் வந்து முக்கியமான 108 கிளிகள், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அந்த பின்னவின தன்மை கொண்ட கதைகளாக இருந்துச்சு. அவங்களும் வந்து ஒரு தமிழ் மைண்டு, தமிழ் புராணம், தமிழ் தொன்மம் அப்படின்றது வந்து வேற விதமான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. பிரேம் ரமேஷோடைய அந்த அவங்களோட மொத்த கதை பரப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டிச்சேரியிலிருந்து அவங்க வந்து தமிழ்ல வந்து சிலம்பு, மணிமேகலை, பௌத்தம், இது மாதிரி வேற வகையான ஒரு தமிழ் நிலத்தை வந்து அவங்க தன்னுடைய பிரதியில இருந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஒரு ஆல்டரான ஒரு தமிழ் நிலத்தை வந்து. அது மாதிரி தமிழனும் வந்து அவர் வேற ஒரு இடத்துல இருந்து, தமிழனுடைய நாவல்கள் வந்து ஒரு பரிசோதனை தன்மை அதிகமா இருக்கும். அவர் அவருடைய ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வந்து என்னுடைய கோட்பாடு வந்து பிரதிகள்ல இருந்து ஒரு பிரதியை உருவாக்குறது, நாவல்கள் இருந்து நாவல்களை உருவாக்குறதுன்னு சொல்லி. பட் அவருதுமே வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா, போஸ்ட் மாடர்ன் எக்ஸ்பெரிமெண்டா வந்து இருந்தது. அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் அதெல்லாம் பாலிம்சிஸ்டிக் ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஏற்கனவே இருக்கிற கதைகள் மேல கதைகள் மேல கதைகள் மேல அமைகிறது இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கிற கதைகள் மேல. அவரும் தெகிமலோக்கல்னு சொல்லி ஒரு வெர்ச்சுவலான தமிழ் குடிகளை வந்து உருவாக்கி தமிழ் சமகால வாழ்க்கையில இருக்க எல்லா பொருண்மைகளையும் அதுக்குள்ளார வந்து ஒரு ஒரு விசாரணையா வந்து செய்திருப்பார். ஸோ அப்படி பின்னவெழுத்தம்ன்றது வந்து படைப்பு தளத்திலேயே வந்து ஒற்றை தன்மையா இல்லாம வெவ்வேறு கூறுகள் கொண்டதா, எஸ் ராமகிருஷ்ணனுடைய தாவரங்களின் உரையாடலாம் வந்து அன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பா இருந்தது. போர்கே கதைகள் மாதிரியான ஒரு மாதிரி வடிவங்களா அது இருந்தது. திடீர்னு மேஜிக், ஒரு மேஜிக்கலான விஷயம் நடக்கும், ஆனா அது மேஜிக்கலான விஷயம் நடக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த யதார்த்தத்தை இன்னும் கூர்மையா சொல்லுதல். ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு கதையில ஒரு பேச்சாளர் இருப்பார், மேடை பேச்சாளர் பேசிக்கிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும். திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது அவருக்கு சேவல் குரல் வந்துடும், அவருடைய குரல் வந்து சேவல் மாறி மாறிடும், அவரு பேசினா கூட சேவல் தான் பேசும், சேவல் ஒலி தான் கேட்கும். அப்ப என்ன அப்படின்னா, அவரும் மேஜிக் இல்லை, அந்த அந்த சட்டையர் வந்து இன்னும் கூர்மையா வந்து அவர் செய்யறார்.
அந்த அவனுடைய மேடை துணி வந்து எவ்வளவு வந்து ஒரு படைப்புத்தன்மை ஏற்றுப்போனது, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கிளிஷியாவே பேசுறதா மாறினதுன்றதை அவருடைய கொண்டுட்டு வர்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இது எல்லாமே வந்து அந்த பின்னணுத்த படைப்பு களத்தை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 2000 பிறகு இன்னைக்குள்ள பீரியட லேசா தொட்டு போயிடலாம் போகிறேன், அவ்வளவுதான், ஒரு 5 நிமிடத்துல முடிச்சிடறேன். இன்னைக்கு 2000 பிறகு இன்னைக்கு பின்னணுத்தோடைய நிலை என்ன தமிழ்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த விமர்சன முறை அது பற்றி உரையாடல்கள் எல்லாம் மௌனமாயிருச்சு, ஆனா அது விட்டுட்டு போன எச்சங்கள் இருக்கு இல்லையா, அது கொடுத்த சில அணுகுமுறைகள் இருக்குல்ல, அது வந்து எல்லா படைப்பாளிக்குள்ளாரையும் ஏதோ ஒரு விதத்துல இயங்கிட்டு தான். எப்படி மார்க்சியம் வந்து ஒரு பெரிய உரையாடலை தமிழ் சமூகத்துல ஒரு 60 வருடத்துல நடத்தினது வந்து, இன்னைக்கு நம்ம சாதாரண ஃபேஸ்புக் பதிவுல போடுமா கூட மார்க்சிய அணுகுமுறை நமக்குள்ளாரையும் இயங்கிட்டு தான் இருக்கு எல்லாருக்குள்ளாரையும். அது போல பின்னவீன அணுகுமுறைகள் வந்து எல்லா படைப்புக்குள்ளாரையும் இயங்கிட்டு இருந்த பாக்கு. இப்ப சபரிநாதனுடைய கவிதைகள்ல நான் அதை நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. சபரிநாதனுடைய மனித மூளை பற்றிய ஒரு குறிப்புள்ள ஒரு நீண்ட கவிதை. மனிதனுடைய மூளையை வந்து அவர் ஒரு தனி ஆப்ஜெக்டா மாத்திக்கிறார், அதாவது ஒரு தனி நமக்கு வெளியில வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பொருளா. அப்ப அந்த அந்த மூளையை பற்றிய குறிப்புகள் என்னவா இருக்குன்னா, மனித அறிவு பற்றிய ஒரு ஆய்வா இருக்கு, மூளையை பற்றிய ஆய்வு இல்ல. மனிதன் அப்படின்ற ஒரு சாரம் இருக்கு இல்லையா, மனிதன் அப்படின்ற ஒரு அறிவு நிலை இருக்குல்ல, அந்த அறிவு நிலை பற்றிய ஆய்வு தான். அந்த மூளை வந்து திறந்து கிடக்குது, ஒரு டெலிஸ்கோப் வந்து வானத்தை பார்த்து எப்படி திறந்து கிடக்குமோ அது போல என்னோட மூளை திறந்து கிடக்குது. அது அந்த இந்த மனித மூளை மேல நம்ம மொழி செலுத்தி இருக்கிற ஆதிக்கம், நம்ம ஒட்டுமொத்த இன்னைக்கு மீடியா கீடியா எல்லாம் செலுத்திட்டு இருக்க ஆதிக்கம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஒரு பிரமாதமான சட்டையரா மாத்தி மனித மூளை வந்து தனியா ஒரு ஆப்ஜெக்டாவே அதுல எழுதியிருப்பாரு. மனித மூளை வந்து ஃபார்முலில மிதந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு கவிதை வந்து ரொம்ப பிரமாதமா எழுதியிருப்பாரு. அது மாதிரி வெயில், இளங்கோ கிருஷ்ணன், ஒரு நரன், இவங்க எல்லாருடைய கவிதைகளுமே இதெல்லாம் பின்னவிழுத்த கவிதைகள் அப்படின்னு வந்து ஒரு தட்டையா சொல்ல முடியாது, அப்படி அடையாளப்படுத்தவே முடியாது. ஆனா அவங்களோட கவிதைகளை சொல்ற முறையில அடுக்கிற முறையில நிச்சயமா வந்து ஒரு நவீனத்துவம் கடந்த கூறுகள் வந்து அதுல இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு மேஜிக்கலான விஷயம், ஒரு ஒரு பன்முகமா பாக்குறது எதையுமே, தன்னை வந்து சப்ஜெக்டே ஒரு சிம்பிளான ஒரு அடிப்படையான வேறுபாடு என்ன அப்படின்னா, 90s அல்லது இப்ப எழுதிட்டு இருக்க கவிதைகளுக்குமான வேறுபாடு என்னன்னா, அன்னைக்கு வந்து கவிஞனுடைய தன்னிலை அதுல ரொம்ப பெருசா இருந்தது, கவிஞனுடைய தன்னிலையுடைய சுமை வந்து அதுல அதிகமா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு எழுதுற எந்த கவிதையிலையும் கவிஞனுடைய தன்னிலை வந்து ஒரு சுமையாவே இல்லை, அவனுடைய சப்ஜெக்டிவிட்டி இல்ல. கணவகிருஷ்ணன் கவிதைகளை பார்த்தாலும் அவருடைய செல்ஃப்ன்றது வந்து அந்த இடத்துல ரொம்ப விலகிதான் இருக்கும், நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸோட ஒரு விளையாட்டு இருக்கும். நரனுடைய கவிதைகளையும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க வந்து நம்ம பழைய நவீன கவிதை மரபுல வந்து அந்த மனிதனுடைய சுயம், மனிதனுடைய சாரம் தான் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு சுமையா இருக்கு அதுல, இங்க அப்படி இல்லை, எல்லாமே ஒரு விளையாட்டா மாறிட்டதை வந்து பார்க்கணும். வெயிலோட ஒரு கவிதையில வந்து என்ன இத சொல்லணும்னு நினைச்சேன், இந்த இது இப்ப உழைப்பு இருக்கு இல்லையா, உழைப்பு வந்து நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு அதிகார தளங்கள் எப்படி வந்து உரையாடுது உழைப்பை பற்றி, உழைப்பு வந்து ஒரு பெரிய வேல்யூவா முன்வைக்குது, நம்மளுடைய மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்படி வைக்கிறாங்க இல்லையா. ஆனா உழைப்பு வந்து ஒரு வேல்யூவா, உழைப்பு வந்து மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடிமை கருத்தியல், மனிதன் வந்து அடிமைப்படுத்தணும் கருத்தியலா இருக்குது இருக்கு. ஸோ அந்த கவிதை சொல்லி வந்து பீச்சுக்கு போறாரு, மெரினா பீச்சுக்கு, அங்க வந்து 4 உழைப்பாளர்கள் உழைப்பாளிகள் வந்து கல்ல புரட்டக்கூடிய உழைப்பாளர் சிலை இருக்கு. அதை பார்த்த உடனே இவருடைய சக நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, அவங்க வந்து புரட்சிக்கான பாதையை தான் வந்து கல்லா உருட்டிட்டு இருக்காங்க, பொன்னுலகத்துக்கான பாதையை கல்லா உருட்டிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லப்பா, புரட்சின்றது காலாவதியான மருந்து, அது வந்து இனிமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவருடைய குரல் என்னவா இருக்குன்னா, கவிஞன் வந்து அந்த உழைப்பாளிகளை பார்த்து நீங்க எவ்வளவு காலங்கள் இதுலயே உறைந்து நிற்பீங்க, இந்த வரலாற்றுடைய லட்சியத்தை தாங்கிறதுக்காக, வரலாற்றுடைய அஜெண்டாவை தாங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு நாள் வந்து இதுலயே உறைந்து நிற்பீங்க, நீங்க கலைந்து போங்க, காற்றுல மண்ணில் இறங்கிவாங்க, நெய்தல்ல இறங்கிவாங்க, நெய்தல் பூக்களோட விளையாடுங்க, நெய்தல்ல உங்களுடைய காதலிகளை உருவாக்கிப்போங்க, வாங்க கல்லு குடிப்போம், கல்லு குடித்து மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு அந்த கவிதை எழுதுறாரு. கடைசியா கவிதை எப்படி முடியுதுன்னா, உலக தொழிலாளர்களே ஓய்வெடுங்கள் அப்படின்னு கவிதை முடியுது. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்ன்ற பொருள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இதுல வந்து உலக தொழிலாளர்களே ஓய்வெடுங்கள்னு முடியுது. இது ஒரு ஒரு பின்னவீன மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிறேன். புனைவு தளத்துல எனக்கு வந்து இப்ப அந்த பின்னவீன தன்மைகளுடைய நீட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு வந்து பெரும்பாலும் தமிழ் புனைவுகள் வந்து தன்னை எழுதுறது, தன்னுடைய அனுபவத்தை எழுதுறது, குடும்பத்தை எழுதுறது, ஜாதி எழுதுறது, தன்னுடைய சமூகத்தை எழுதுறது, இதுதான் பிரதானமா இருக்கு. ஆனா அப்படி இல்லாம முதல்ல அந்த மனித மையத்தை வந்து விளக்குறது, மனிதன் வந்து வெறும் ஒரு ஆப்ஜெக்டா மட்டும் வைக்கிறது, அதுக்கப்புறம் தன் அனுபவத்தையே எழுதிட்டு இல்லாம வந்து ஒரு யதார்த்தவாத கதைகளை திரும்ப திரும்ப புலப்பதிவு செய்துட்டு இல்லாம வேற ஒரு புதிய அறிதல ஒரு மிகுப்புனைவு ஒரு புனைவிட எல்லா சாத்தியங்களும் பரிசீலிக்கிறது அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு, மிக சிலரை தவிர. அதுல எனக்கு பிடித்தது வந்து இன்னும் 2 நிமிடத்துல முடிச்சிடறேன், எனக்கு தெரியுது ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
குமாரம்பாயிரம் கதைகள் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. குமாரம்பாயிரம் கதைகள்ல வந்து இந்த நவீனத்துவ அறிதல், நவீனத்துவ அறிவு முறை இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்றான ஒரு பிரஜையை வந்து அதுல செயல்பட்டதை பார்க்கணும். அவர் வந்து ஒரு பழங்குடி அறவியல் இருக்க பாருங்க, பழங்குடிகளுடைய ஒரு ஈஸ்தட்டிக்ஸ், பழங்குடிகளுடைய ஒரு மொராலிட்டி, அது வந்து அதுல செயல்பட்டதை பார்க்கணும். அதுல மனித மையமே இல்லை. அவருடைய கதைகள்ல பேர்கள் கூட ராமசாமி கோவிந்தசாமி எல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் தான் வந்து அவர் அதுல பேர்களை கேரக்டர்ஸுடைய பேரே. அவருடைய கதைகள் வந்து ஒரு ஆமனிதமான பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் யதார்த்தவாதம் இல்லாத பழங்குடி மக்களுடைய கதைக்குறு முறைகள் இருக்கு பாருங்க, வழக்காறு, தொன்மம், புராணம், இதெல்லாம் வந்து அதுல ஒரு ப்ராசஸா இருக்கும். ஸோ குமாரம்பாயிரம் கதைகள் வந்து அந்த தன்மையில இருக்கு. அதுக்கு நேர் எதிராக இன்னொரு கேரக்டர்ல இருக்கக்கூடியது பாலசுப்ரமணியம் பொன்ராஜ். பாலசுப்ரமணியம் பொன்ராஜுடைய கதைகள் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல் ஃபிக்ஷனா இருக்கு. திரும்ப திரும்ப சுய அனுபவத்தை எழுதிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் வந்து அவர் வாசித்த நூல்கள் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு நிலம், லேண்ட்ஸ்கேப். அவருடைய லேண்ட்ஸ்கேப் என்னன்னா, அவர் ஓசூர்ல இருக்காரு, ஓசூர்ன்ற அந்த இடம் கிடையாது அவருடைய லேண்ட்ஸ்கேப். அவர் வாசிச்சு தேடிக்கிட்ட ஒரு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் தான் அவருடைய லேண்ட்ஸ்கேப். அதனால அவருடைய கதைகள் வந்து எல்லா விதமான உலக இலக்கிய ஊசலாட்டங்களும் வந்து அதுல இருக்கிறத பார்க்கலாம். இன்டெலெக்சுவலா அறிவார்த்தமா அறிவியல் புனைவு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவலா ஃபிக்ஷன் அமைக்கிறதுன்ற ஒரு பாதை வந்து அவர்கிட்ட இருக்கு. அது மாதிரி வந்து பாவங்கடேசனுடைய நாவல்கள்லாம் வந்திருக்கு தமிழ்லுமே. அவர் வந்து வரலாற்றுக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகள் இருப்பாருங்க, வரலாற்றுல இருந்து ஒரு புனைவா மாத்துறது, வரலாறே ஒரு புனைவு தான் அப்படின்ற ஒரு 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 நமக்கு ஒரு பார்வை வந்து ஏற்படும் அந்த இதை வந்து படைப்பை வாசிக்கும் பொழுது. அப்புறம் கல்குதிரையில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. இவர் குணா கந்தசாமி, சித்திரன், இவங்களுடைய கதைகள்லாம் கூட வந்து நம்ம வெறும்னே சுய அனுபவத்தை எழுதுறது, ஒரு யதார்த்தவாத கதை சொல்லல எழுதுறது அப்படின்றது தமிழ் ஒரு 70 வருஷம் எழுதப்பட்டு அந்த எல்லைகள் வந்து ஒரு ஒரு முடிவடைந்த இடத்துல இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப அதை நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. ஆனா அதே சமயத்துல புதிதாக எழுத வருபவர்கள் வந்து முதல்ல தங்களுடைய வாழ்க்கையை வந்து முதல்ல பதிய விரும்புறாங்க. அப்ப வந்து அதை நம்ம பெரிய விமர்சனம் சொல்ல முடியாது, அது ஒரு பாதையில் நடந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி ஒரு பாதை இருந்தாலும் இது மாதிரியான ஒரு ஆமனிதமான மனிதனை மட்டுமே மையமா வைக்காத பிரதிகளும் வந்து தேவை இல்லையா, அது வந்து இது மாதிரியான கதைகள்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்னெடுத்து வந்து ஒரு பெரிய உரையாடல் நிகழ்த்தி முடிந்து அதோடைய மரபணுக்கள் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய மரபணுக்கள் எல்லாருக்குள்ளாரையும் வந்து வெவ்வேறு வடிவத்துல செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட என்னுடைய உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நீண்ட உரையா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மிக ஒரு அற்புதமான உரை பிரவீன். என்ன நிறைய தகவல்கள், கிட்டத்தட்ட ஏத்தால வந்து மன்னர் காலத்துல ஆரம்பிச்சு இப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் முடிச்சிருக்கீங்க. ஒரு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய உழைப்பு. இந்த உழைப்புக்கு மிக்க நன்றி.